எப்பாவது வந்தீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வராம என்ன செய்ய சொல்ற அமிர்தா? நம்ம புதுசா ஒரு ஃபேக்டரி கிட்ட திட்டமிட்டிருக்கோம்ல, அந்த ஒர்க்கை எனக்கு தெரியும். ஆமா, நீங்களும் மாச்சு உங்க ஃபேக்டரி மாச்சு எப்பவும் இதே பண்ணதுதான். என்னடா நம்ம அண்ணன் சேகரிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு, பெரியவங்கன்ற முறையில வந்திருக்கவங்களே நாம தானே நின்னு கவனிக்கணும்னு கொஞ்சமாவது நினைச்சீங்களா? எங்கேயோ என்னமோ விருந்துக்கு போற மாதிரி நிதானமா வந்திருக்கீங்களே. அப்போ குமாரியா வாங்க, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்படி அலட்சமா பதில் சொல்லுங்க. என்ன பத்தாம் பக்கலி நாகரிக தெரியாத கர்நாடகம் அப்படி இப்படின்னு எத்தனை தடவை கேள்வி செய்திருக்கேன். ஆனா நீ இப்ப நடந்துகிட்டிய, இதுதான் நாகரிகமா? தொடராது, நீ கட்டுக்கு போற ஜமீன்தாருடைய சித்தப்பா அமிர்தம்மா அவங்களுடைய சம்சாரம், உனக்கு மாமனார் மாமியாருக்கு சமானம். இது ஒரு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் உங்களுக்கே தெரியும். உங்க பணத்துக்கு ஒரு ஜமீன்தார மாப்பிள்ளைய விலைக்கு வாங்குறீங்க. ஜமீன் வீட்டு சம்பந்தத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் எனக்கு சீதனமா கொட்டி கொடுக்க போறீங்க. ஜமீன் வீட்டு மருமகங்கிற அந்தஸ்து அவங்க எனக்கு கொடுக்க போறாங்க. இவ்வளவுதானே, இதுல பேசாவது சிரிப்பாவது? யாரு காதலையாவது விழ போகுது, இறஞ்சு பேசாது. ஆமா, ஜமீன்தார் எங்க அவர் இல்லாமயே அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்ய சொல்லிட்டாரா என்ன? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா விரட்டு விரட்டு விரட்டுனீங்க, சேகரங்க அவ எல்லாம் டைத்து கொண்டுடுவான், நீங்க பதறாதீங்க. கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைத்தில் அடங்குவதும் அவளல்லவோ. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைத்தில் அடங்குவதும் அவளல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா? பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும், செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா? எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா? இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. Allah'a emanet.
பம் பம் என்னைக்கு இல்லாம ஆம வேதத்துல போற நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆகல, அப்புறம் அக்கா கோச்சிக்க மாட்டாங்க. சின்னமா கிட்ட நம்ம திட்டு வாங்க முடியாது. குறுக்க ஓடாம ஜாக்கிரதையா பாத்துக்க கூடாது. இந்த ரோடு உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல மிஸ்டர். அத நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல மிஸ்டி. பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பளைங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கார் வாங்கினா மட்டும் போதாது மிஸ்டர், அத ஓட்ட தெரியணும். குழந்தைய பெத்தா மாத்திரம் போதாது மிஸ்டி, அத வளர்க்க தெரியணும். என் குழந்தை யார் சொன்னது? அப்போ நீங்க ஏன் சம்மன் இல்லாம ஆஜராறீங்க? அத கேக்குறதுக்கு நீங்க யார்? அந்த குழந்தை என் ஸ்டூடெண்ட், நான் ஸ்கூல் டீச்சர். ஐ சி, வாத்தியாரம் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. ரோட்ல நின்னுகிட்டு ஏன் ரோந்து சுத்துறீங்க? நிறுத்துங்க மிஸ்டர், உங்க அதிக பிரசங்கம். நாங்க நேச்சர் ஸ்டடிக்கு வந்திருக்கோம். இயற்கை பாடமா நடு ரோட்லயா? சேகர் டைம் ஆச்சுரா, வாடா போலாம். அம்மா விசியம்மா, சோழ நடுவில் நிற்காம சோலையில போய் உங்க நேச்சர் ஸ்டடி வச்சுங்க, நாங்க வர்றோம். என் காருக்கு பிரேக் எல்லாம் சரியா தான் இருக்கு, உங்க நாக்குக்கு தான் ஒரு பிரேக் தேவை. தாய்பால் கொடுத்து வளர்த்து அவங்களை கூப்பிடாம இருந்திருக்கவே கூடாது. அவ ஒண்ணு உன்ன சும்மா பால் ஊட்டி வளர்த்திடல, அதுக்காக அவளுக்கு ஆயிரம் ஆயிரமா பணத்தை கொட்டி கொடுத்திருக்கான். போதா குறைக்கு சர்க்கார் பென்ஷன் மாதிரி மாசா மாசம் நூறு நூறா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா சேகர், இன்னைக்கு அந்த பைய அழகிரி மதராஸ்ல பிரபலமான பிரைஸ் ஹேர் கட்டிங் சலூனுக்கு முதலாளியா இருக்கான்னா அதுக்கு காரணம் நம்ம பணம். சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்கள் மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்கிறார். சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்கள் மன்னரும் இல்லே மந்திரி, வணக்கம் மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்கிறார். ஓஹோ, இருக்கும் போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், அது இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க விருப்பு கொள்கிறார். ஆஹா, உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு விழுந்து விட்டால் ஏறி மிதிக்குமே. ஆஹா, உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு விழுந்து விட்டால் ஏறி மிதிக்குமே. ஓஹோ, சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்கள் மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்கிறார். ஐயோ ஐயோ, உன் கைதான்டா கை. எவ எவ என்னடி இது?
நாலஞ்சு இடத்துல சொட்டை இருக்கு. சொட்டையா? அது அதிர்ஷ்டம் சொட்டடா. சொட்டையில அதிர்ஷ்டமா? ஆமா. என்ன அதிர்ஷ்டம் வந்தா எல்லாம் சேருன்னு சொல்லுவாங்க, இங்க உதுருது. அது ஒரு டைப்பு. சமயம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்கு எங்கிட்ட. புத்திசாலித்தனமா பேசுற, ஊர்ல எவ்வளவோ தொழில் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில ஏன்டா ஸ்டார்ட் பண்ண? எந்த தொழிலும் சரியில்லை சாமி. இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு பயலும் கேட்க மாட்டோம். இது ஒண்ணுதான் சாமி, நம்ம சொன்னபடி கேக்குறது. அதனாலதான் இதுக்கு முதலாளியாவே இருந்துடுறேன். அழகிரி, எவ்வளோடா கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? எட்டனா? தெரியாதா? எட்டனாவா? ஏண்டா வீட்டுக்கே வந்தா நாலனா தான் கொடுக்குறோம், ரெண்டனா குறைச்சுடா. என்னடா அடே, என்னங்க சாமி நீங்க ஒண்ணு கோர புல்லு மாதிரி வளர்த்துக்கிட்டு நீங்க எட்டனா கொடுக்க கூடாது. நான் வளர்க்கறதுலயும் அர்த்தம் இருக்குடா. ஐடியா இருக்கு. என்னன்னு கேளு. மரம் செடி குடிகளை வெட்டாம வளர்த்தா மழை பெஞ்சு நாட்டுக்கு சுபீட்சன்னு சொல்லுவா. அதே மாதிரி நானும் முடிய வளர்த்தேன்னா என்னுடைய உடம்புக்கும் சுபீட்சம் பாரு. என்ன ஐடியா சாமி? நல்லா பயிர் விளையணும்னா கிளை எடுக்கணும். அப்பப்போ அப்பதான் பயிர் நல்லா விளையும். அதே மாதிரி நீங்களும் வார வாரம் கிளை எடுத்தாதான் உங்க முகம் கிளையா இருக்கும். அப்ப இந்தாப்பா நீ வச்சுக்கோ. என்ன சாமி நல்லது தர்றேன்டா. இற ஏண்டே, நீயும் கேட்கலாம் கொடுக்கலாம். ஒரு ரீசன் இருக்க. இடத்துல பேங்க் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பர்ஸ்ல போட்டு வச்சேன்னா அதுலயும் ஐடியா இருக்கு. அதாவது நம்ம இருக்கிறது பட்டணம் பாரு, பர்ஸ்ல பணம் வச்சிருந்தா இவனா கேப் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். இதுவே இருக்கிற ஹெச்சாரம் எல்லாம் ஐடியா தான். அவரு நான் வரட்டுமா? வர்றேன். அதே மறந்துட்டேன். ஏண்டா அழகிரி, இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இப்ப எனக்கு தான் சொந்தம். ஏன் கேக்குறீங்க? நான் எதுக்காக கேக்குறேன்னா, இந்த இடத்தை சுத்தி ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்னு கட்டலாம்னு இருக்கேன். அடி சக்க என்ன, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்களா ஃபேக்டரி கட்ட போறீங்க? நானா? நானா? நம்ம பெரிய முதலாளி துர்ராஜ் இருக்காருல்ல, அவர்கிட்ட போறாரு. சாமி ஏதோ இதை வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா எங்க கேதி என்ன வருது? ஏண்டா உனக்கு என்னடா குறைச்சல்? இங்கயாவது மரத்தடியில கடை வீடா, நான் அங்க வந்துட்டு போறேன். நீங்க வருவீங்க சாமி? சூட்டு போட்டவங்க வருவாங்களா? அது சரி. இந்த இடையே யாருக்கு சொந்தம் சொன்ன? மளிகடை பல்ராம் செட்டியார். பல்ராம்? அப்ப சரி, நான் வரட்டுமா? அழகு, இத வந்துட்டமா? பறிச்ச மாதிரிதான். ஆமாப்பா, நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தான் நான் பாடுபடுறேன். இத பாரு, ரூபா ஒண்ணு கொடுத்து இந்த சீட்டை வாங்க. உனக்கு முறைப்பெண்ணாக்கு சமம் ஆகுமா? பணம் இருந்தா தான் அவளும் உன்னை மதிப்பா. செல்லாயா? செல்லாய்? என்னத்த கூப்பிட்டீங்களா? என் பேர் அடிபட்டுதே. ஹாய் செல்லாயி. ஹாய். ஆமா, நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? என்னத்த மோட்டர் சைக்கிள் என்ன குந்த வச்சுட்டு மச்சான கூட்டியாரன் சந்தனபுரம் போகலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்களே? இதோ இருக்கு சந்தனபுரம், 50 மைல். மோட்டர் சைக்கிள் ஏறி ஒரு ஆமுக்கு ஆமுக்கு நான் அங்க போய் சேர்ந்துறேன். நீங்க வண்டியில உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முதல் முதல்ல மோட்டர் சைக்கிள் உற்பத்தி பண்ணாங்கல்ல? ஆமா. அத உன் தலையில கட்டிட்டாங்களா? தபார், என்ன பத்தி எது வேணாலும் பேசு, சைக்கிள் மோட்டரை பத்தி ஒண்ணு பேசக்கூடாது. இது செஞ்சவன் ரொம்ப புச்சாலியா. காயலாம் கடையில துண்டு துண்டா வாங்கி பூட்டி சேர்த்து சைக்கிள் ஆச்ச, அந்த அருமை உனக்கு தானே தெரியும். என்ன செல்லாய் விளையாட்டு, அவப்பாவும் வண்டி போகணும்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். சிரிப்பும் கூத்தும்
அடேப்பா, நான் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் நிக்கிறேன், வண்டி போன பிறகு போகும் வரை. போகலமா? சரி சரி. அடிக்கடி ஏறி இறங்கின வண்டி என்ன ஆகுறது? அஞ்சு லட்சம் ரூபாய் செக்கு. பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னா எதிர்ஜாமீன் கொடுத்துதான் ஆகணுங்க. பாக்கி அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னொரு பத்து நாள்ல கொடுத்துடுறேங்க. பத்து நாளா? சாதாரணமா பண விஷயமா யாராவது தவணை சொன்னா நான் ஒத்துக்கிறது இல்ல. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தியா போறோம், கொஞ்சம் விட்டு பிடித்தானே தேரணும். செக்கு ஜமீன்தார் பேருக்கு எழுதாம உங்க பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டீங்களே, ஏன்? சரியான கேள்வி, சரியான கேள்வி. மிஸ்டர் பன்னீர், உங்க பொண்ணு அழகி மட்டுமல்ல, பெரிய ஆள் கூட. பெரிய ஆள்? சரளா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலீங்களே. ஓ, அதுவா அதுவா, சொல்றேன் சொல்றேன். சம்பந்தி, நம்ம சேகரக்கானே அவன் பேருக்குத்தான் ஜமீன்தார். இதுவரையிலும் ஜமீனுக்காக ஒரு துரும்பு கூட அப்படி நகட்டி வச்சது கிடையாது. இந்த பண பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, இதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஜமீன் வேலை பூராவும் நான் தான் கவனிச்சுட்டு வர்றேன். காற்று இடத்துல கண்ணை முடிக்கிட்டு கையத்தை தளார்னு போடுவோம், அவ்வளவு. இந்த கல்யாணமே நீங்களும் உங்க சம்சாரம் பார்த்து ஏற்பாடு பண்ணது தானே? உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்யறதுன்னே புரியலீங்க. அந்த பாக்கி அஞ்சு லட்சம் ரூபாய் சீக்கிரம் கொடுத்துட்டாலே போதும். நீங்க தான் கொடுக்காம இருக்க போறீங்களா? நான் தான் வாங்காம விட போறேன். ரெண்டும் கிடையாது. நீங்க களப்பா இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய இடம் சம்பந்தம் கிடைச்சதுனால எங்களுக்கு களப்பே தெரியலீங்க. தெரியாதுங்க. கண் நிறைந்த மாப்பிள்ள கிடைச்சதுல எங்க சரணவுக்கும். வாங்கப்பா, வாங்க வாங்க. என்ன மிருதா விளையாடுறது? இதுவா நேரம்? செக்க கொடு. இருங்க, நான் பாத்துட்டு தரேன். என்ன பாக்குறது? ஆமா, சேகர் பேருக்கு வாங்க வேண்டிய செக்க உங்க பேருக்கு வாங்கிருக்கீங்களே, உங்களை பத்தி என்ன நினைக்கிறது? என்ன நினைக்கிறது? ஐயோ ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறிய. நம்ம ஃபேக்டரி கட்ட போற விஷயம் உனக்கு தெரியுமல்ல. அதுக்கு இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் போதுமா? ஊர்ல இருக்க அத்தனை படம் இல்ல வேணும்? இப்படி ஏதாவது காரணங்களை சொல்லி சொல்லி ஜமீன் பணத்தை அத்தனையும் கையாண்டிருக்கீங்களே. கையாண்டா என்ன? அத்தனை பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டா போகுது. ஃபேக்டரி கட்டி வேலை ஆரம்பிச்சாச்சுன்னா பணம் தண்ணி தனியா இல்ல கொட்டும். பணம் தண்ணி தனியா கொட்ட வரைக்கும் சேகர் காத்துக்கிட்டு இருப்பானா? நாளைக்கே வந்து ஜமீன் கணக்கு வழக்கெல்லாம் கேட்டா என்ன செய்வீங்க? அவன் கேட்டுருவானா இல்ல? அவன் கேட்டுருவானா? அப்படி கேட்டாப்பட வச்சுக்கோ. என்னுடைய கற்பனா சக்தியை ஸ்ப்ரே பண்ணுவேன், ஸ்ப்ரே பண்ணுவேன். ஐயோ, அமர்தா அமர்தா, டோன்ட் வரி. அத்தனையும் நாங்க வந்தாங்க விளையாடுறதுக்கு தான் நேரமா. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம். என்னது? அதாவது வணக்கம் மகாராஜா. வணக்கம் பாதகிரி. என்ன சௌக்கியமா இருக்கிறியா? உத்தரவு இல்லாம உள்ள வந்ததை பத்தி தப்பா நினைச்சுக்கூடாது. என்ன பாரு வேடிக்கை, இந்த அரண்மனையில நீ இங்க வரும்னாலும் தாராளமா போகலாம் வரலாம். பாக்கியமா வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? ஏதோ டாக்டர்கள் தயவுல சௌக்கியமா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இருதய கோளாறு தான் அவங்களை ரொம்ப தொல்லப்படுத்து. ஆமா பாவம், அந்த கோளாறு அவங்களுக்கு எப்பவும் உண்டு இல்ல? ஆமாங்க, பொல்லாத வியாதி. எனக்கு கூட இப்ப ஞாபகம் வருதுங்க, எங்க அப்பாவோட நகைலாம் ஊருக்கு போகும்போது எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குவாரு, எங்க அம்மாவுக்கு மட்டும் வாங்கவே மாட்டாரு. போறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குவாரு, ஏன்னா எங்க அம்மா உடம்புல அவ்வளவு நம்பிக்கை. பாக்கியம்மா எங்க இருக்கிறாங்க? பின்கட்ல இருக்காங்க. ஓ, அவங்கள நான் அப்புறம் வந்து பாக்குறேன். என் காரு கொஞ்சம் வைத்தியம் பண்ண வேண்டி இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வந்துருக்காரு. நான் அப்படியே கொஞ்சம் அரண்மனையை சுத்தி பாக்குறேன். தாராளமா கேங்க. இவங்க அவருடைய திறமையை மெச்சி இந்த சமஸ்தானத்தையும் அவருக்கு பரிசா கொடுத்துட்டானா வெள்ளக்காரன். இருக்கும் இருக்கும், கையில கத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்க ஜோரே சொல்லுது. என்ன பாரு வேடிக்கையா இருக்குது, உனக்கு சிப்பாய் வேஷம் போட்ட மாதிரி இருக்குது இல்ல இந்த படம். எம்மோ மாதிரி இருக்கா? என்ன மகாராஜா கூப்பிடாதா? எங்க அம்மா இதை என்கிட்ட சொல்லும் பொழுது உளறாங்கன்னு நினைச்சிருந்தேன். உங்க அம்மா இல்ல, எங்க அம்மா. நம்ம அம்மான்னு சொல்லக்கூடாத,
நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு இதுல நம்பிக்கை வந்துச்சு. இத்தனை வருஷமா என் கண்ணில் முழங்காத்தூள் போட்டிருக்கிறாங்க இந்த ஜமீன்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்க. இப்ப நான் நினைச்ச அவங்கள என்ன செய்ய முடியாது? அவங்கள சொல்லி குற்றமில்ல, ஏதோ என் மேல இருக்கிற அன்புனால அந்த மாதிரி மறைச்சிட்டாங்க. அதுக்காக என் வாழ்க்கை கெடுத்துறதா? பெரிய மனுஷனுங்களாம், பெரிய மனுஷன். கோர்ட்ல கேஸ் போட்டு உள்ள தம்பி என்ன வச்சா அப்பதான் தெரியும். அழகிரி, பின்ன என்னங்க உங்களுக்கு இருக்கிற நியாய புத்தி? அந்த பசங்களுக்கு நான் உங்களை கேட்கறேன். என்னப்பா? உண்மையா நான் ஜமீன்தார்னு நீங்க நம்புறீங்களா? நான் பரிபூர்ணமா நம்புறேன்ப்பா. அப்ப சரி. கொஞ்சம் இருங்க மகாராஜா, நான் வந்துடுறேன். ஓ மகாராஜா, நீட்ட இப்ப அழகிரி இல்ல, லேட்டஸ்ட் மாடல் அழகிரி. ஏன் செல்லாய் கூப்பிட்டேன்? மச்சான், குறுக்க பேசுறேன்னு நினைக்காத, நல்லா யோசித்து பார்த்து தான் கையில சாவிய வாங்கிட்டியா? என்ன யோசனை பண்ணாமையா சாவிய வாங்குவேன்? என்னவோ எனக்கு பிடிக்கல மச்சான், இங்க சலூன்ல வேலை செஞ்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. மவுண்ட் ரோட்ல வேற பெருசா கடை ஒண்ணு வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருந்த. நீ இங்க இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு, உனக்கு உன் தொழில் தான் முக்கியம். அதை விட்டுட்டா நீ ஒரு சுகத்தையும் காண முடியாது. சுகமா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னது? புது செருப்பு காலை கடிக்கிற மாதிரி புது பதவி இடைஞ்சலா தான் இருக்கும். பழக பழக எல்லாம் சரியா போயிடும். நீ இப்படி மாறிடுவேன் நான் எதிர்பார்க்கல. எப்படி மாறினா உனக்கு என்ன? நீ எனக்கு பழைய செல்லாயிதான், சந்தனபுரத்து ஜமீன்தாரனி ஆயிட்டீனா? அப்பா எப்படி இருப்ப தெரியுமா நீ? எனக்கு அந்த தாரணி இந்த தாரணி எல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் நீயும் உன் சந்தோஷமும் தான். அப்படி சொல்லி இப்படி குடிச்சா ராஜா வெச்சுங்க. அழகு அம்மா, அழகு மகாராஜா வந்துட்டாரா? ஆமா வந்துட்டாரு, இத வர. இருக்காங்க நமக்கு ஏற்பட்டிருக்க கூடிய ஆபத்தை சமாளிக்க சரியான ஒரு உபாயம். உபாயத்தை முதல்ல நீங்க சொல்லுங்க, அது சரியா இல்லையான்னு நாங்க சொல்றோம். எல்லாரும் கவனிக்கணும், முக்கியமா கவனிக்கணும். இந்த ஜமீனை சுவாதீனப்படுத்த இப்போ அழகிரி இங்க வரும். சத்தா, நீங்க சொல்றது உபாயம் இல்ல அபாயம். இப்ப நீ என்ன பேச விட போறியா இல்லையா? எல்லாரும் கவனிக்கணும். அவங்கிட்ட நம்ம எப்படி நடக்கணும் பிரச்சனை. எப்படி நடந்துக்கணும்? அதாவது எல்லாரும் கவனிக்கணும், உன்னை ஜமீன் பதவிக்கு தயார் பண்ண போறோம், நீ அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் போட்டு குழப்பி கடைசியில் இந்த ஜமீனை வெறுக்கும்படி நம்ம செய்யணும். இது நல்ல யோசனை. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. அந்த பய வந்த உடனே நம்ம கை சரக்கு அள்ளி விசிடணும். அதை பார்த்து பய சட்டி சுட்டதோ கை விட்டதோ சிட்டா இல்ல பறந்து ஓடணும். எப்படிதான் ஐடியா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ அப்பா, அவர் புரியறாப்பதான் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் மூளைய உபயோகப்படுத்தினா உங்களுக்கும் புரியும். அழகிரிக்கு இங்க இருக்க பிடிக்காம செய்யணும். ஓஹோ, அது செய்யறதுக்கு வழி? வழியா? சரியா போச்சு, எத்தனையோ வழி இருக்கு. நம்ம ஜமீன் கணக்கு வழக்கு ஒன்னே போதுமே. அந்த பையன் அந்த கணக்கு ரெண்டு நாள் பாக்கட்டும், அடுத்தாப்புல அவனை பாக்கணும்னா பைத்தியகார ஆஸ்பத்திரி. ஆமா அப்படிதான், அவன் ஜமீன்தார் ஆகணும்னா கத்தி சண்டை ரொம்ப அவசியம்னு சொல்லி ராப்பகலாம் நான் உயிரை வாங்கப்பறேன். அதே மாதிரி உடுப்பு விஷயத்துல நேரத்துக்கு ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டான்னு அவனை படாத பாடுபடுத்த போறான். அது மட்டுமல்ல, ஜமீன்தார் ஆகணும்னா குதிரை சவாரி தெரியும்னு சொல்லிட்டு அவனை குதிரை மேல ஏற்றணும். அப்புறம் குதிரை பொறுத்து அவனை கூப்பிட தள்ளுறதா மெதிக்கிறதா கடிக்கிறதா. அப்புறம் ஓஹோ,
இப்ப புரியுது ஐடியா பிரமாதம். ஆமா, இது வரைக்கும் இவர் எங்க இருந்தாரு? கொஞ்ச நேரம் தூங்கிட்டாருல்ல. இந்த திட்டம் மட்டும் பழிச்சிட்டா? என்ன திட்டம் பழிச்சிட்டாவா? சிட்டா என்ன சிட்டா, பழிக்காம போகாதாமா. என்ன பெரிய மனுஷன்களே, நாளைக்கு பிறந்த வணங்க. வணக்கம். மாமா சரளா, நம்ம மாடிக்கு போறோம். எவ்வளவோ வேலை என் தலைமையில இருக்கு, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தானா? ஏன் மிஸ்டர், அன்னைக்கு கார்ல வந்தீங்க, குழந்தை மேல ஏத்த பாத்தீங்க, இன்னைக்கு சைக்கிள்ல வந்தீங்க, என் கீழே தள்ளிட்டீங்க, நடந்து வந்தா கூட யார் மேலயாவது மோதாம உங்களால போக முடியாது போல இருக்கு. ஏதோ கீழே விழுந்துட்டீங்களேன்னு உதவி செய்ய வந்தா இப்படியா பேசுவாங்க? நான் வர்றேன். நில்லுங்க மிஸ்டர், கீழே தள்ளி கார உடைச்சிட்டு கூல நிறைய கட்டுறீங்களா? அடி அடி, பலமா பட்டுடுச்சா? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எக்ஸ்கியூஸ் மீ, நாம ரெண்டு பேரும் மீட் பண்ற போதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த மாதிரி மோதிக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்காப்ல இருக்கு. எப்பா கார் ரொம்ப வலிக்குதே. அடி அடி, பலமா தான் பட்டிருக்கு. எங்க இந்த மிஸ்டர், நீ என்ன டாக்டரா? சரி, உங்க இஷ்டம். கவனிக்காத விட்டா சின்ன விஷயமும் பெருசா போயிடும். இந்த பாருங்க மிஸ்டர், இது ஏன் கால், நான் கவலைப்பட்டுக்கிறேன். ஐயோ, கால மடக்க முடியலையே. வேணுமென்னே இவர் வந்து மோதிட்டாரு, இவரை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். வேண்டாம், போலீஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிரே போயிட்ட மாதிரி ஏமா அப்படி கூவுறீங்க. இது ஒண்ணும் இல்ல, கால ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் சரி பண்ணிடுறேன். வேண்டாம், கொஞ்சம் இருங்க. இங்க வலிக்குதா? இப்ப வலிக்குதா? ஒரு செகண்ட் பல்ல கட்டுங்க, சரியாயிடும். பாத்தீங்களா, கால் வருகிறது. எழுந்துருங்க மிஸ்டர், உங்க கை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. சரிவா. என்னது? வாங்க முடியல. ஏன் ஏன் தரமாட்டாங்க? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு. ஏயா, உங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு இந்த இடம் தான் பாத்தியாதா? ஜனங்க தலைமுறை தலைமுறையா குடியிருக்கிற இடம், உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? ஏன் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா என்னன்றது? யாரையாவ? அந்த வீட்டு ஓனர் பேர் மிஸ்டர் வேதாச்சலம். ஆனா மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவருக்கு ஒரு பேச்சு இருக்கா, ராசான் அவ கையில இருக்கு, அவதான் முடியாது சொல்லிட்டா. அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? இல்ல பெரும் பணக்காரங்களோ, புவர் ஃபேமிலி. ஆமா, வீடு புது வீடா பழையபடா? ரொம்ப பழசு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல கட்டினது போல் இருக்கு. பதிரு பேணி மாதிரி காலை பிஞ்சு பிஞ்சு உதறது. இன்னைக்கு தான் உத்தரம் தலைமையில இடிஞ்சு விட போறதோ? அந்த நிலையில் வீட்டை வச்சுக்கப்படாதே, மகா டேஞ்சரஸ் ஆச்சு. ஏன் இப்படி செஞ்சா என்ன? வீட்டை இடிக்க சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்றதானே? மறுபடியும் அவங்களுக்கு வீட்டை கிட்ட பணம் இருக்காது, நம்ம கேட்கற வரைக்கும் அவங்க வீட்டை கொடுத்துருவாங்க. அட்ஜஸ்ட் பண்றதுதானே நம்ம தொழில். இனிமே இத பத்தி நீங்க அதிகமா சொல்ல வேண்டாம். இன்னும் ஒன் வீக்குள்ள அந்த வீட்டை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலன்னா என்னுடைய நேம் மிஸ்டர் புரோக்கர் பரமசிவம் இல்ல, நான் வர்றேன். கார்பரேஷன் கணக்கு ரூபாய் 25,000 கரெக்டா அவ்வளவுதான் கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, நாங்க ரூபாய் 30,
35 அட 40 ஆனால் நெவர் மைண்டியா அதுவும் சொல்லுங்கய்யா. கடைசி கடைசியா கேட்கிறேன், 50,000 ரூபா என்ன சொல்றீரு? என்ன போய் வேதாஜலம் என்ன பேசாம போயிட்டு இருக்கு? ரூபாய் 50,000 ஐயா, வெறும் 5-10 இல்ல, 50,000, 1,50,000 ஐயா. உன் கதை முடிஞ்சது, நீ போகலாம். எங்கடா வேதாஜலம், முடிவா என்ன வேலை என்ன கொடுப்பேள், அதையாவது சொல்லுங்க. தாத்தா வாஜார் இப்பதான் புதுசா ஒரு தீர்மானம் கத்து கொடுத்தாரு, பாக்குறீங்களா? என்ன சரசா, உன் ஆட்டத்தை எப்பமா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பிரமாதம் சரசா, பாத்தீங்களா வாஜார, இந்த வயிற்று ஒரு சிஷிய பிள்ளை எப்படி ஆடுவா? ஒரு சாமியார் மடம் வருது, அந்த மடத்துல 50 சாமியாருங்க. என் கதாநாயகி கமலா அந்த மடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா? 50 சாமியார்கள் நடுவுல ஒரு பொண்ணு? இல்லையப்பா. ஆமா சார், அவளை இப்படி அங்கிருந்து வெளியில கொண்டு வரது தான் புரியல. ஏன் நீங்க ஏதாவது சாமியார் படத்துக்கு போயிருக்கீங்களா? இல்ல, ஆனா கொஞ்ச நாளா என் ஒய்ஃப் என்னென்ன நடந்துக்கிற தோரணையை பார்த்தா கூடிய சீக்கிரம் சாமியார் மடத்துக்கு ஒரே ஐடியா போயிடலாமாங்கிற ஐடியா தோணுண்டுதான் இருக்கு. ஆனா அதை இன்னும் டெஃபினட் பண்ணல. நீங்க போயிட்டு வந்து சொல்ற வரைக்கும் கதாநாயகி நான் அங்க விட்டு வைக்க முடியாது. வேற ஏதாவது தான் யோசனை பண்ணணும். சரி, இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு மாதிரியா தான் இருப்பா போடு. ஐயா வேதாஜலம், ஐயா வேதாஜலம், எனக்கு எவ்வளவு ஜோலி இருக்கு, சீக்கிரம் விஷயத்த முடிங்க. அந்த அணுகுட்டு பிரமாதமா வெடிச்சிட்டு. ஆமா தாத்தா, இதோட எல்லாம் தீண்டு போச்சு, எனக்காக இன்னும் கொஞ்சம் செய்து தரீங்களா? நிச்சயமா கண்ணு, சாயந்தரத்துக்குள்ள செய்து தர்றேன். சரி தாத்தா. ஏதோ இதுவரையிலையும் உங்க குடும்ப விவகாரத்தை ஒரு வழியா குஷியா பேசி முடிச்சுட்டேன். இனிமேலையாவது தயவு செய்து ஒரு 1 மினிட் என்னட்ட பேசல. என்ன சொல்லணும்? உங்க விலையை சொல்லுங்க. ஆமா, விலையா? விலை இந்த வீட்டினுடைய விலை. நாங்க ஃபேக்டரி கட்டுறதுக்காக கேட்டு இருக்கோமே இந்த வீடு, இந்த வீட்டினுடைய விலை. புரியுறதா? ப்ரோக்கரையா, இந்த வீடை விக்கிறது இல்லைன்னு நான் சொல்லல. கடவுளே, என் லைஃப்ல என் சர்வீஸ்ல இந்த மாதிரி மனுஷால பார்த்ததே கிடையாது. நமஸ்காரம் சார், நான் போயிட்டு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களை வந்து மீட் பண்றேன். தாராளமா, எப்போ வேணும் வாங்க. கரும், வீடு வாங்க வந்ததுக்கு பிரசன்டேஷன் இதுதான். இந்த ரோட்ல கடலை மிட்டாய் எல்லாம் தள்ளிட்டு வர்றானே, அவங்க கிட்டதான் சமைச்சு இங்க சாப்பிடறதுக்கு வச்சிருக்கா? என்னப்பா சுத்த பட்டித்தனமா பேசுறீங்க? ரோட்ல தள்ளுறவனா? என் பொட்லர். பொட்லரா? அப்படியே இருந்தாலும் ஊன் பொட்லர் எப்படி அவன் நாயில ஜம். ஏடா அவ தலையில போய் பாத்துட்டு. சின்னம்மா தலையில படை இப்பதான் பரவாயில்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, எங்கிட்ட ஒரு நல்ல தலையில இருக்க, அந்த தலையில போட்டு தேய் தேய் தேய்ச்சா அப்படி வெயில கொஞ்சம் தலையை காமிச்சா சரியா போயிடும். இல்லன்னா சின்னம்மா டோபா மாட்டி எடுத்துரிய வேண்டிதான். சோட்ட திங்கிற வேலையில வந்து வியாதியை பத்தி பேச யார? சாப்பிடறா, சாப்பிடு, சாப்பிடப்பா. கிண்டலா எதை சாப்பிடுறது? ரசத்தை சாப்பிட சொல்றியா? சோறு காணும், என்ன சாப்பிடுறது? ரசமா
உன் மண்டை இது சூப் மேன் சூப் யூரோப்பியன் சிஸ்டமா சாப்பிடுற பஸ் சூப் டன் கஞ்சி குடிக்கிற பய உனக்கு எங்க போகும் சூப் உனக்கு இருக்கும் எனக்கு ஒண்ணு கை ஒடுங்கி போயிடல நான் இதுலயே கலக்கி அதுலயே சாப்பிட்டா கர்மம் புள்ளதா சாப்பிடணுமா என்ன கிருமமா இருக்கேப்பா அப்படி போலன் அப்படி போல என்ன கொல்ல பிடிச்ச என்னடா இளவா இருக்கு 150 வருஷத்துக்கு முன்னால சொல்லுவ நான் போடுறது இல்ல துப்பு பிடிச்சிருச்சு பரமாட்டேன்னு இதெல்லாம் எவன் எடுத்து சண்டை போடுவான் இந்த காலத்துல பல எது முதல்ல எல்லாம் ஓம்பிடி போயிடுவானா இருக்கலாம் ஒருவேளை இத கத்தி சண்ட விளையாட்டுக்கு தான் வச்சுக்கிறதோ அப்படிதான் இருக்கும் ஆமா இந்த கட்சிதான் 1000 இதே கட்சிதான் இது கத்திய என் கத்தியா இருந்தா உன் தலைய சரி பார்த்திருக்கும் இதுக்கு பேர் கத்தியா டே ராணியம்மா பார்த்தாங்கன்னா உன் தலைய சீவிடுவாங்க சீவி யாரு கை தவறி பட்டுடுச்சுன்னா போவிய இந்த வீட்டுல யாரும் தவறு செய்ய மாட்டாங்களே நீ இங்க வந்ததே பெரிய தவறாச்சு ஏண்டா நீ எல்லாம் வர்ற இடமா இது ஏன் இங்க மனுஷால் தானே இருக்காங்க போயடா மகாராஜாவே என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு உனக்கு தெரியுமா ஆமா மகாராஜா சொன்னாரு நீங்க கேட்டுக்கிட்டீங்க போடா பின்கட்டுக்கு போ ஓ பின்கட்ல இருக்கிறவங்க வேற மனுஷால் முன்கட்ல இருக்கிறவங்க வேற மனுஷால ஏண்டாடா பிரிவினை பண்றியா யாரையடா பார்த்து அப்படி சொன்னாய் மானிட பதரே என் கையில் இருப்பது என்ன தெரியுமா போர்வாள் இந்த பேரை கேட்டதும் இந்த நாட்டிலே நடுங்காதவர் இல்லை வைரவாள் வீரவாள் வெற்றிவாள் தகுடுவாள் நெஞ்சிலே உரம் இருந்தால் நிமிர்ந்த நெல் வீர மரணத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு அந்த வசனத்தை வந்து பொறுகிறான் சினிமா வசனம் பேசுற சின்ன பசங்க என்னடா நினைச்சிட்ட என்ன மகாராஜா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அதோ அந்த படுத்தப்பா அதுல இருக்கிற போர் வீர மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னாரு சொன்னாரு ஆமா சொன்னாரு பாரு அது மூஞ்சி என் மூஞ்சி அந்த கிராப்பியும் கிராப்பியும் பாரு அத கொஞ்சம் முறைச்சு பாடுற அப்புறம் நம்மள முறைச்சு பாடுற அப்ப இந்த வம்சத்து வாரிசுன்னு உன் மனசு நினைப்போ நான் மட்டும் இந்த ஜமீனுக்கு வாரிசா இருந்தா நான் ஏண்டா அந்த கட்சிய தொடரேன் அழகு அழகு பிளாட்பாரத்துல பிறந்த புள்ளைய கூட தான் பெத்தவா ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டுவா அதுக்காக அது ராஜா ஆயிடுமே கருப்பையா அத்துமீறி பேசாதே ஒண்ணுக்கு பத்தா எனக்கும் பேச தெரியும் நான் மனசுல மறைச்சு வச்சிருக்கேன் அதை வெளியே அவுத்து விட்டேனா இந்த ஜமீனே கவுந்துப்படும் ஆமா சொல்லிட்டேன் ஏமா இந்த வேலைக்கார பசங்க விட்டு எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க ஒண்ணு இவன் ஏன்டா பேச மாட்டான் அவங்களே நம்ம அவமானப்படுத்திட்டாங்களே மகாராஜாவுக்கு தடபடலா கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்காங்களே அழகு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சாங்களா அவங்க ஏன் நம்மள கூப்பிடுறாங்க நம்ம ஏழை அவங்க பணக்காருங்க ஐயோ அழகு 2 வருஷமா தாய்க்கு தாயா இருந்து பாலூட்டி சீராட்டி மறுத்தே அடுத்த இதுதானா அவங்க கொடுத்த பரிசு அம்மா
ஆமாங்க ராணியம்மா, ஏதோ ரகசியமா அதை அம்பலப்படுத்தினா இந்த ஜெயிலே கவிழ்ந்து போயிருமா? ஜாடமாடியா மிரட்டினாலா இல்ல குறிப்பா ஏதாவது சொன்னாலா? அப்படி குறிப்பா ஒண்ணு சொல்லுவீங்க. சரி நீ போகலாம். சரிதாமா. என்னங்க உங்களை தானே அந்த பாலா போற பாக்கியமா விஷயத்தான் சொல்லிடுவேன்னு மிரட்டுறானா? இப்ப அவளுக்கு என்ன வந்துருச்சா? நிச்சயதார்த்துக்கு நம்ம அவளை கூப்பிடல இல்ல, அது அவளுக்கு பெரிய அவமானமா போயிடுச்சான். இப்ப அவ எங்க இருக்கா? என்னங்க அந்த கருத்தை இங்கேயும் காணுமே? ஒருவேளை பின்கட்டில் இருந்தாலும் இருக்கலாம். நீ நேர உன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன சொல்லுவியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. பாக்கியமாவை நீ சரி கட்டும். சரி. ஆமா பாக்கியமாவை எதுக்காக சரி கட்டணும்? நீ ஏன் நின்றுட்டு இருக்க? போ உள்ள போய் பாரு. ஆமா பாக்கியமாவை பத்தி உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அனாவசியமான கேள்வி நீ என்கிட்ட கேட்கறப்பா. ஏன் கேட்க கூடாது? என்னமோ ரெண்டு பேரும் சேர்ந்து குடி முடிவு போயிட்ட மாதிரி பதறீங்க, அதை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சு கூடாதா? பாக்கியமாவுக்கு இப்ப என்ன வந்தது? வந்தாத்தான் தேவையில்லையே, வய சாட்சியம் கட்டுறபடி வேலை வர மாட்டேங்குது. ஏதாவது உடனே கூட்டி என்ன பண்றது? பாக்கியமா பட்டத்துக்கு பிடிச்சு போயாச்சு. போயிட்டாளா? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அந்த கிழற அழகிரிக்கிட்ட போய் என்னென்ன சொல்லி வைக்குமோ என்ன ஆகுமோ? சின்னம்மா என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சேகர். என்ன இருக்கு ஒண்ணும் இல்லையே. அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி நான் மதராசுக்கு போய் பாக்கியமாவே கட்டு தெரிஞ்சுக்கிறேன். வரா மோகன். பின்ன சொல்லுங்க. இந்தாங்க நீங்களே சொல்லிடுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன அமிர்தா இத்தனை வருஷம் கழிச்சு? பரவாயில்ல சும்மா சொல்லுங்க. சொல்ற அமிர்தா நீ போய் கதவை சாத்து. சேகர் நீ பிறந்த போது என்ன நடந்தது தெரியும்? ஐயோ ஐயோ வேதான மாதிரி வர்ணிச்சு கொட்டாதீங்க, விஷயத்தை சொல்லி தொலைங்க. சொல்ற நம்ம பாக்கியமா இல்ல அவங்கதான் உன் சொந்த தாயார். வம்சத்தில் பிறந்த பிள்ளை இல்ல பாணி. வாட் என்ன வளர்றீங்க? விஷயத்தை கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்க. என்ன இது புரியாம இருக்கிறதுக்கு? இது என்ன வேதாந்தமா தத்துவமா? சிம்பிள் மேட்டர். அதாவது குழந்தை பிறக்கும் போது ஜெமீன் தரணி இறந்து போயிட்டாங்க. பாக்கியம்மா தன் கை குழந்தை எடுத்துட்டு இங்க செவலிச்சாயா வந்து சேர்ந்தா. இப்ப புரியுது. ஜமீன்தாரணி அம்மா பெற்ற குழந்தை இறந்து போயிடுச்சு, அதுக்கு பதிலா என்ன? அதுதான் இல்ல, ஜமீன்தாரணி பெற்ற குழந்தை என்ன சாகல. யாராவது? யாரா? வேற யாரும் இல்ல, சிகை அலங்கார நிபுணர் சாட்சாத் அழகிரியே. அழகிரிய ஒரு காலம் இருக்க முடியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? அந்த வைத்தியத்துல ஏன் கேக்குற? பணத்தை பணம்னு பார்க்காம கொட்டி செலவழிச்சு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து ரொம்ப பெருமைப்பட்டான். நீ 20 வயசு வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் தானேப்பா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. 20வது வயசுல உனக்கு ஒரு கடுமையான ஜுரம் வந்ததை ஞாபகம் இருக்கா? இப்பவோ பெண்ணியம் இருந்தது உன்னோட நிலைமை. இந்த விஷயம் பாக்கியம்மா கேள்விப்பட்டு ஓடோடி வந்து அங்கம் பதறி ஆவி துடிச்சு மகனே நலறி இந்த ரகசியத்தை வெளியே விட்டுட்டான். இது மாதிரி ஒரு கண்டம் உன் 20 வயசுல வரும், அது விலகணும்னா நீ வேற இடத்துல வளரணும்னு எவனோ ஒரு ஜோசியம் சொன்னானா, அதுக்காக உன்னை இங்க விட்டுட்டு இந்த வம்சத்துல பிறந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். இதுதான்ப்பா நடந்த விஷயம். அந்த பொம்பளை ஏதாவது கதை கட்டினா அதை நீங்க நம்பிடுறதா? என்ன மோகன் நாங்க லேசா நம்பக்கூடியவங்களா? ஜமீன் குழந்தை முதுகுல ஒரு மச்சம் இருந்தது, அதே மச்சம் அழகிரி முதுகுலையும் பார்த்தது பிரபாரதானே நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அப்படியான இந்த உண்மையை 5 வருஷமா ஏன் மறைச்சு வச்சீங்க நீங்க? காரியமோ கைவிஞ்சு போச்சு. திடீர்னு ஆலயம் மாத்திருக்கா சாமான்யமான காரியமா? ஜமீன் நிலவு என்ன ஆகிறது? இங்க சேகருக்கா ஜமீன்தாருக்கு வேண்டிய படிப்பு யோக்கியதை அத்தனையும் இருக்கு, அங்க அழகிரிக்கா படிப்பும் கிடையாது நாகரீகமும் கிடையாது, ஒண்ணும் இல்லாம வளர்ந்துட்டான். அவனை எப்படி இங்க கொண்டு வர முடியும்? இது நடக்கக்கூடிய காரியம் அது. இப்ப இதுக்கு என்ன முடிவு? ஒரே ஒரு முடிவு தான், கிடைச்ச பதவியை கட்டியா பிடிச்சிட்டு கம்மன் உட்கார்ந்துக்க வேண்டியதான் அவ்வளவு. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்களே, இவ்வளவு பெரிய பாவத்தை கூசாம செய்துட்டு கொஞ்சம் கூட கலங்காம இருக்க உங்களால எப்படிங்க முடியுது? என்ன என்னவோ கேள்விப்படுறேன், ஜமீன்தார் இல்ல ஆமா அப்படி இப்படின்னு என்னங்க? அடே உங்க காலனி வந்துருச்சா? ஜமீன்தாருடைய வருங்கால மாமனார் இருக்கிற முறையில இந்த விஷயத்தை தெரியக்கூடிய உரிமை எனக்கு உண்டு, எனக்கு தெரிஞ்சுதான் தீரணும். ஆமா ஜமீன்தாரின் வருங்கால மனைவிங்கிற முறையில நான் இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆசைய உரிமை எல்லாம் உங்களுக்கு உண்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க விஷயம் தான் ஒண்ணும் இல்லையே, என்ன பண்றது? அதை போய் ஏன் மறைக்கிறீங்க? மிஸ்டர் பன்னீர்செல்வம் நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், நான் ஜமீன்தார் இல்லைன்னு தெரியுது.
விளையாட்டு குழந்தை, விளையாட்டு குழந்தை. இவன் எப்பவும் இப்படித்தானுங்க, திடீர்னு ஏதாவது ஒரு குண்டை போட்டு அத்தனை பேரை கலங்க வச்சிருவான். அப்புறம் நம்ம கேட்க போனா சும்மா ஒண்ணும் இல்லைங்க அப்படியே சொல்லுவான். ஆமா ஆமா, அவன் எப்பவுமே இப்படித்தான். போதும், சும்மா சிரிக்காதீங்க. ஏதாவது சொன்னா அது விளையாட்டா விளையாடுன்னு தெரியக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. அந்த பதவிக்கு உரிமை உள்ளவன் யாருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் கேஸ் போட்ட வெற்றி அவனுக்கு. நல்ல வேலை மூச்சு இருக்கு, மூச்சு இருக்கு. இப்ப என்ன செய்யறது? உடம்ப பாத்துக்கோங்க. உண்மை தெரிஞ்ச பிறகு என்னால இங்க இருக்க முடியாது. நான் மதராசுக்கு போய் அழகிரியை எங்க அனுப்ப போறேன். இன்னொருத்தருடைய உரிமையை பறிச்சு வாழ சொல்றீங்களா? அழகிரி வாழ வேண்டிய இந்த இடத்துல நான் இன்னமும் வாழ்ந்தாது பெரிய துரோகம். இது சுத்த பைத்திய காரணம். ஆமா, உங்களுக்கு அப்படித்தான் தோணும். நீங்க வியாபாரி, எப்படியாவது எதை செய்தாவது காரியத்தை முடிக்கிறவங்க. போகிற வழியை பார்க்க மாட்டீங்க, கிடைக்கிற லாபத்தை தான் கணக்கு பண்ணுவீங்க. சித்துப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? பின்ன என்னவா? நீங்களே நினைச்சு பாருங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன செய்திருக்கீங்க? பெரிய மதிப்புக்குரிய காரியமா இல்ல தியாகமா? சார், ஜமீன்தாருவா? உங்களை ஜமீன்தாரு கூப்பிடலாம் இல்ல? இனிமே என்ன அழகிரினே கூப்பிடுங்க, நான் வர்றேன். என்ன மிஸ்டர் தொடராஜ், மாப்பிள்ளை பாட்டுக்கு போயிட்டாரு, நீங்க பாட்டுக்கு செக்க வாங்கி வச்சுட்டீங்க. இப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எங்க நிலைமை என்ன? அட, நீங்க ஒண்ணு லட்டு மாதிரி பொண்ண இங்க வச்சுட்டாம எங்க போவா? அவ்வளவு மகாராஜாவை பார்த்து பயப்படாதுன்னு அவன் சொல்றான். காலம் அப்படி ஆகி போச்சு, நான் வரமாட்டேன். இந்த வேலையவா ராஜா கட்டுகிறது? கத்திய கூறாக்கிட்டு வர்றேன். அந்த தொடராஜ் ஆளு இந்த பக்கம் வந்ததா பார்த்தோம். உங்க வீடு, உங்க காலி மனை அதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க தாத்தா. நான் வித்ததெல்லாம் அவங்க வாங்க முடியும். நல்லதாலும் தாத்தா, நாங்க குடியிருக்கிற வீடுகளை எல்லாம் வீட்டுக்காரங்க வித்துட்டாங்க. வீட்டை காலி பண்ணணுமா? நோட்டீஸ் வேற கொடுத்துட்டாங்க தாத்தா. என்னமா தாத்தா, உங்க தயவுல உங்க காலி மனையில வாடவே இல்லாம நாங்கெல்லாம் குடிசை போட்டு வாழ்றோம். அதையும் வித்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எங்க போவோம் தாத்தா? பயப்படாதீங்க, ஒரு காலம் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். இந்த இடத்தை வாங்காம அவங்களும் எங்க ஃபேக்டரி கட்ட முடியாது, உங்களையும் வெளியே துரத்த முடியாது. ஒரு காலம் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். நீங்க நல்லா இருக்கும் தாத்தா. நீங்க இருக்கிற மட்டும் எங்களுக்கு கவலையே இல்லைங்க. அடங்குவதும் அவள் அல்லவோ? அனைத்து வளர்ப்ப
இளமை கோலம் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இப்ப பாடுவையே, அந்த பாட்டு எங்க கத்துக்கிட்டம்மா? ஏன் தாத்தா கேக்குறீங்க? சும்மா கேட்டம்மா, பாட்டு நல்லா இருந்தது. என் ஸ்கூல்ல யாராவது பாடுனாங்களா? இல்ல தாத்தா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாள் வெளியூர் கழிச்சுக்கிட்டு போன பாருங்க, அங்கே யாரோ பாடினாங்க, அது அப்படியே மனசுல படிஞ்சிட்டு. பாடுனது ஆம்பளையா பொம்பளையா? போங்க தாத்தா. ராதா, ராதா. என்ன தாத்தா? இந்த கெட்டு போன பல்பை தூர எறையாம ஏமா வச்சுட்டு இருக்கேன். ஜமீன்தார்னா சாப்பிடப்படாது, எதுக்கும் ஃபார்மாலிட்டிக்காக தொட்டும் தெரிச்சும் சாப்பிடும் சாப்பிடாம அப்படியே இருக்கணும். சோத்த அமுக்குறேன், வார கட்ட பாக்கல. வயிற்று வலிக்காரன் இவ்வளவு போட்டுக்கிறேன், நீ நான் நல்ல உடம்புக்காரனா எனக்கு சோறு வேணாம் என்னையாது? ஜமீன்தார தொலைக்கணும்னா சோறு போடாம தொலைக்கலாம்னு பாக்குறியா? தொலைக்கிறதல்ல, இது ஆக்கணும். சாப்பிட தொலை, இது மேல ஏதாவது ஊத்து. காயோட போடு, காயோட. ரைட் ரைட் ரைட். இங்க இங்க இங்க. ஓஹோ, ஜமீன்தார் குழம்பு வர்றா போல் இருக்கு. என்னமோ ஜமீன்தாரானதுக்கு தண்டனை சோத்துல காமிக்கிறானுங்க. ஐயையே, உப்பே இல்ல. வெளிய காணமே ஒரு கால இந்த ஊரை விட்டே போயிட்டீங்களோ அப்படின்னு. ஓ, நான் எங்க போறேன் வரேன்னு கவனிக்கிறதா உங்க வேலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க கால அடிபட்டது, அது இப்ப எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தேடினேன். என் காலை பத்தி தான் உங்களுக்கு கவலையா?
அது அன்னைக்கு சாயங்காலமே சரியா போயிடுச்சு. இத பாருங்க. ஆமா நல்லா இருக்கு. ஆமா உங்களுக்கு இந்த கால் அடிபட்டுச்சு இல்ல? ஆமா இந்த கால் தான், இந்த கால் தான் சரியா போச்சு. நல்ல வேலை, ஒண்ணும் சீரியஸ் ஆயிடல. என்னங்க மிஸ்டர், என் கால குணமாயிடுச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்ப நான் வரேன். என்னங்க இவ்வளவு சீக்கிரமா போயிடுறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைன்னாலும் எனக்கு வேலை இருக்கு. தாத்தா. ராதா தம்பி யாரு தெரியலையே. இவர் வந்து பேரு, என் பேர் சேகர். இல்ல ஆயிரி, முதல்ல நீ நல்லா யோசிச்சுக்கோ உன் பேரு என்னன்னு நிச்சயம் செய்துக்கிட்டு அப்புறம் சொல்லு. சேகரா அழகிரியா? இல்ல அழகிரிதா. தம்பி உன் பேச்சு போக்கு எல்லாம் பார்த்தா ஒரே மழுப்பதா இருக்கு, ஆனா உன் முகத்தை பார்த்தா நல்ல பிள்ளையத்தான் தெரியுது. வரையம்மா அவளை. நீங்க போங்க தாத்தா, நான் பின்னாலேயே வரேன். சரி வரேன் தம்பி. வணக்கம் சார். உங்க தாத்தா என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டு என்ன திணற அடிச்சுட்டாரு. இந்த இத உனக்காக தான் கொண்டு வந்தேன். எனக்கா? ஆமா. எதுக்கு? பரவாயில்ல வாங்கிக்க. சரி. என்ன ஏன் உனக்கு கொடுத்தது எங்கிட்டயே திருப்பி கொடுத்திய? திருப்பி கொடுக்கல, இத புரிச்சீங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிடலாமே. ஆமா அவர் என்ன செய்யறாரு? யாரு தாத்தாவா? ஒரு வேலையும் கிடையாது, வாழ்க்கையை முழுக்க முழுக்க அனுபவிக்கிறது தான் அவருக்கு வேலை. தன் சந்தோஷத்துக்காக புல்லாங்குழி வாசிப்பாரு, பட்டாசு மத்தாப்பு எல்லாம் தானே செய்வாரு. வியாபாரத்துக்கு இல்ல, சும்மா வேடிக்கைக்கு. அப்புறம் அவருக்கு தோட்ட வேலைனா ரொம்ப இஷ்டம். இப்ப வந்துட்டு போனது உங்க தாத்தா, உங்க அப்பா? அப்பா இல்ல, அம்மா ரெண்டு தங்க. அம்மா எப்பவும் கதை எழுதுறதும் சித்திரம் வரையறதுமா இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு நாட்டிய பைத்தியம், இன்னொருத்தி ஸ்கூல்ல படிக்கிற. ஆனா எங்க குடும்பத்துல ஒண்ணும், எல்லாரும் அவங்கவுங்க வழியில சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்க வம்புக்கு போக கூடாதுங்கிறது தான் எங்க தாத்தாவுடைய கொள்கை. அது நாங்க எல்லாரும் கடைபிடிக்கிறோம். ரொம்ப நல்ல கொள்கை. இதே போல எல்லாரும் நடந்துகிட்டா இந்த உலகம் எவ்வளவோ நல்லா இருக்கும். இன்னொரு சொல்ல மறந்துட்டேனே, எங்க வீட்டுல அம்மணி குட்டின்னு ஒரு மலையாள வேலைக்காரி இருக்கா, ஒரு பசுமாடு இருக்கு, அது சமீபத்துலதான் கண்ணு போட்டிருக்கு. அப்புறம் வேற எல்லாம் கொடுக்கலாம். பூனை குட்டி இல்லையா? ஐயோ இல்லையே. ஏன் வேற எல்லாம் ஒன்று பிடிச்சி வளர்த்தா போச்சு. உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பமா தான் தெரியுது. ஆமா எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன எனக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறேன். உங்க தாத்தா ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தாரா? ஏதோ வியாபாரம் செய்துகிட்டு இருந்தாரா. திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டாராம். ஏன்னு கேட்டா வியாபாரம் பண்ணினா பணக்காரனாகலாம், ஆனா போயும் போயும் பணத்துக்காக வாழ்நாள் பூரா செலவழிக்கிறதான போயிட்டுட்டாராம். விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியா இருக்காராம். வாழ்க்கை ரகசியத்தை அவர் ஒருத்தர் தான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா வேலை இல்லாம குடும்பம் நடத்துறதுக்கு பணம்? பணமா? பணத்தை பத்தி நாங்க கவலைப்படுறதே கிடையாது, அது இருந்தா தானே. ஆமா என்ன பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை பத்தி ஒண்ணும் சொல்லலையே. ராதா, ராதா. தாத்தா கூப்பிடுறேன். அப்படி போறாதா, நாளைக்கு நம்ம மீட் பண்றப்போ என்னை பத்தி எல்லாம் சொல்றேன். நாளைக்கு நம்ம மீட் பண்றோமா? இல்லையா பின்ன? யாருக்கு தெரியும்?
தோட்டத்து பூவே உன்னை தொட்ட வருந்தோ புண்டோ தொட்டவுடன் நெஞ்சில் ஏதும் பட்டது உண்டோ தத்து பூவே உன்னை தொட்ட வருந்தோ அது குதிரையாது குந்த விட மாட்டேன்ப்பா ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு கொஞ்சமா கத்துக்கிட்டீங்களா ஏஜமா ஏஜமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறது கூப்பிடுறதுல கூட தர்த்தரும் மகாராஜா கூப்பிடேன் சரிங்க ஏஜமா மகாராஜா இன்னொரு வாட்டி கூப்பிடுறாடே மகாராஜா ஆமா எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா எனக்கு ஜனங்கடான் கூப்பிடல நீயாவது கூப்பிடுறாதேனும் ஆமா குதிரை சவாரி எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணு சொல்லலையா மகாராஜா யார் எனக்கு பிடிக்காத விஷயத்த கேட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்காதது ரெண்டுடா இந்த கணக்கு பாக்குறதுக்கு பாரு அதுவும் பிடிக்காது இந்த குதிரை ஒண்ணு பாப்பா குதிரைக்கு நமக்கு ஒத்து வராதரா நமக்கு ஆறு அறிவு அதுக்கு அஞ்சு அறிவு எங்க ஒத்துக்க போகுது நாளை காலம்புற வரைக்கும் குதிரையை பத்தி பேசாதராப்பா குதிரைனாவே உடம்பு அளிக்குது சரிதாங்க மகாராஜா திங்கிறதுக்கு ஆமா ஏன்னா இதை நிறுத்தக்கூடாது ராஜான்னா தின்னுகிட்டே இருக்கணும் நம்ம வரும்போது மைதானத்துல என்னமோ கூட்டமா கண்ணா அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே அது என்ன என்னங்க என்ன கேக்குறீங்களே உங்களுக்கு தெரியாதுங்களா இவன் யார் பரம்பரை ஜமீன்தார் தான் இதெல்லாம் தான் எனக்கு தெரியும் பாதில வந்த ஜமீன்தார்ல ஒண்ணு பிடிபட மாட்டேன்னு அதனாலதான் தலைவிதி உன்ன வந்து கேக்குறேன் அதுக்கு என்னங்க நான் சொல்றேங்க முத முதல்ல உங்க மூதாதைங்களுக்கு இந்த ஜமீன் கிடைச்ச நாள வருஷம் வருஷம் வாடிக்கையா கொண்டாடுறது வழக்கம் அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய மூதாதைகள் என்னுடைய ஜமீன் ஆட்டுக்கு தோலை உரிக்கிற மாதிரி ஒரு தமிழ் இருக்க அரண்மனையில வேலை பாக்குறவன் அத்தாப்பில் வளர்ந்துன்னு போகுது இது ஒண்ணு தானேடா மனுஷங்கிட்ட ஒழுங்கா வளர்றது அறிவு வளர்றது இல்ல நல்ல எண்ணம் வளர்றது இல்ல இதுக்கு என்ன மழையா தேவை உட்கார் வேண்டாமா காத்தா பறந்துட்டோம் நாட்டிய கலாமணி அபிநய சுந்தர் என்ன பேரு எவ்வளவு ஜோர ஆடி இருக்கா தெரியுமா மார்வலி அபிநய சுந்தரிய அந்த மனப்பை ரகுபடியோட சிச்ச அவ களிமண் முடிப்பாள சொல்ல மறந்துட்டேனே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சேகர் வராரு வரட்டுமே ஆமா யாரு சேகர் தாத்தாவு கூட தெரியும் அவரு ஒரு மாஜி ஜமீன்தார் ஜமீன்தாரா அம்மே ஜமீன்தார்னா ஆளு அழகா இருக்கணுமே ரொம்ப பணக்காரரா கூட இருப்பாரு பணக்காரரும் இல்லையோ ஆனா ரொம்ப பிடிவாதக்காரர் மிஸ்டர் ஜமீன்தார் நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் கேக்கல
உங்க அம்மா தங்கைகள் வாத்தியார் எல்லாரையும் மீட் பண்ணும், கண்டிப்பா வரத்தான் செய்வேன்னு சொல்லிட்டார். அதுதான் முறை, அவரும் நம்ம கூட இன்னைக்கு இங்கேயே சாப்பிடட்டும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், முதல்ல அவர் உங்களோட பழகட்டும். அம்மா அவர் வந்த உடனே உங்க நாவலெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏ சரசா, நீ வந்து அலாரிப்பு தில்லானான்னு கூத்தாட ஆரம்பிச்சிடாதே. அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டோம். நான் போய் டஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அட என் வாட்ச் என்ன போயிடுச்ச, டைம் என்னாச்சு? போ, 2.5 மணி நேரத்துக்கு முன்னால மணி 5:00 அடுத்ததாக ஞாபகம். உங்களை போய் கேக்குறேன்னு அம்மா, அவர் வந்த நிமிஷமே என்கிட்ட சொல்லணும். என்ன ராதாசேகர் கல்யாணத்தை இது அவசரப்படாத, ஆசாமி இன்னைக்கு தான் முத முதல்ல வீட்டுக்கே வர்றான், அதுக்குள்ள நீ கல்யாணத்துக்கு போயிட்டு. அதோ சேகர் வந்தாச்சு. ராதா சொன்னது கவனம் இருக்கட்டும், எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்குங்க. சரசா அவருக்கு முன்னால ஆட ஆரம்பிச்சிடாத. அம்மா நீங்க அவருக்கு முன்னால கதை படிக்க ஆரம்பிச்சு. சரி, இப்ப கதவு தரேன். எங்களுக்கு அவரை கண்டா பிடிக்கல. இதோ நான் சீக்கிரம் வரேன். சிவகாமி, சேகர் இவர் இல்ல. இந்த ஏன் இந்த மனுஷன் தன்னை சேகர்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு? நானா சொன்னேன், நான் வாய துறக்கலையே. சிவகாமி, இவர் புரோக்கர், அன்னைக்கு தோட்டத்துல வந்திருந்தாரு, ஞாபகம் இல்லையா? ஆமா, இந்த மாதிரி முகத்தை எல்லாம் யாரும் ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்க? ஏமா, அதுக்குன்னு ஒரு முகத்தை தனியா வாழ்கின்ற வருவா? சில முகங்கள் அப்படி, அதுக்காக அவங்கள குத்தம் சொல்ல முடியுமா? இவரு நம்ம வீட்டை விலைக்கு கேக்குற. என்ன, வீட்டை விக்க போறீங்களா? அதுவும் இந்த ஆளுக்கா? ஆளை பார்த்தா வீடு வாங்குற முடியா தெரியலையே. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வீட்டை விக்க போறேன்னு தான் சொன்னேன். ராதா, ராதா. என்னம்மா? நல்ல வேலை இது சேகர் இல்ல. புரோக்கரியா, எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தரை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னொரு சமயமா. அடியேன் உங்களுக்கு தாசானு தாசம். நீங்க எப்போ வர சொன்னாலும் வர்றேன், இல்ல வர வேண்டாம்னு சொன்னா கூட வந்துட்டு இருக்கேன். பொறுமொழியோ, நமக்கு என்ன பிசினஸ் முக்கியமா, மரியாதை முக்கியமா? இந்த வீட விக்கிறது இல்லையா, எத்தனை தடவை சொல்லிருப்பேன். ஐயோ, நீங்க அப்படித்தான் சொல்லுவே, வீட்டுக்கு விலை ஏத்த வேண்டாம், பிசினஸ்லயே பிறந்து பிசினஸ்லயே வளர்ந்த எனக்கு இது கூட தெரியலன்னா புரோக்கர் பரமசிவன் பேர் என்னத்துக்கு? நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது மணி பணத்தோட வர்றேன். ஐயோ ஐயோ, நீங்க ஏதாவது வாங்க வந்தீங்களா, இல்ல விக்க வந்தீங்களா? என்ன கேக்குறீங்க? ஏய் சரசா, அதுதான் சேகர். ஓஹோ, வாங்க வாங்க வாங்க. ராணா, ராணா, கூட்டிங்களாமா? சேகர் வந்தாச்சு, ஜோர ஜம்முன்னு இருக்காரு. இத நான் சீக்கிரம் கீழே வந்துட்டேமா. பொது விஷயம் ஏன் தம்பி? அப்படித்தானே, நீங்க இருந்தாலும் இவ்வளவு அவசரப்படுத்த கூடாது. தம்பி நல்ல பிள்ளையா இருக்க, பொருட்டு முன்னால ஏதாவது இடத்துல பொண்ணை கட்டுக்கிட்டு பின்னால அவர்கிட்ட கூட போகணும்னு அம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா, நல்ல பொருத்தமான பொண்ணாத்தான் வந்து சேரும் தம்பி. தம்பி, கல்யாண விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ராதா, உங்க அம்மாவும் தாத்தாவும் என்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நல்லா சொல்லுங்க தம்பி. யாராவது வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் பயிர தெரியாது. ராதா சொல்லும். எப்பா என்னம்மா நீங்க? பப்பா இங்க காத்தே இல்ல. தாத்தா, நாங்க கொஞ்சம் வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்கலாமா? என்ன ராதா, இதுக்கெல்லாம் என்கிட்ட உத்தரவா கேட்கணும். சரி தாத்தா. உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரேம்மா. என் தம்பி, சாப்பிட்டு போலாமே? பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை வந்துடுறேன். அடிக்கடி வா தம்பி. வரேங்க, வர. ராதா, ராதா, அட வந்து வந்து அப்புறம் ராதா, நீ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தா உங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிடுவேன்.
தாத்தா கிட்டயா? ஆமா. இப்ப சொல்லுங்க. சொல்லட்டுமா? நிஜமாவா? நிஜமா. ஆல் ரைட். சொன்னாங்க நீங்க வேற பொண்ணு பாத்து வச்சிருக்கீங்களா? ஓஹோ, மிஸ்டர் ஜமீன்தார், எனக்கு இந்த விஷயம் தெளிவா தெரியணும். நீங்க வேற ஒரு பொண்ணு பாத்து வச்சிருக்கீங்களா? குறைக்க என்ன தோணுது? எனக்கு ஒண்ணும் தோணலையே. என்னது? அணுகுண்டு. அணுகுண்டா? ஆமா, தாத்தாவும் மீனாவும் அணுகுண்டு பட்டாசு வெடிக்கிறாங்க. எந்த நேரத்திலயா? எந்த நேரமா இருந்தா என்ன, இரவோ பகலோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். ராதா, என்ன ராதா திடீர்னு யோஜனை? ஒண்ணு, தாத்தா அப்படி விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறாருன்னு வருத்தப்படுறியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட என் மனசை பறிகொடுத்ததுலேருந்து சொல்ல தைரியம் வரல. உங்களுடைய உலகம் வேற, உங்களை சேர்ந்தவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற. பணம், பட்டம், பதவி இதையெல்லாம் பத்தி நான் சொல்லல. ஆனா உங்க குடும்பம் எங்க குடும்பம் ஒன்னோடு ஒண்ணு ஒத்து போறது நடக்காத காரியம். அப்பா பாத்தீங்களா, இங்க எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் தவறா நினைக்கல. நான் அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க, கள்ளம் கபடம் இல்லாதவங்க. சொல்ல போனா அவங்க தான் வாழ்க்கையை நல்ல விதமா நடத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ உன்னை என்னை பத்தி தானே பேசு. ஆமா, ஆனா கல்யாணங்கிறது குடும்ப விஷயம். என் குடும்பமோ விசித்திரமான குடும்பம். யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை அப்பப்ப செய்து முடிச்சிடுவாங்க. நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களேங்கிற கவலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இதுதான் நான் பிறந்து வளர்ந்த குடும்பம். அவங்க இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவங்க இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்களை போல சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை நடத்துறவங்க யாருமே இருக்க முடியாது. மத்தவங்க பணம், பதவி, கௌரவம்னு எதை பெருசா நினைச்சு பாடுபடுறாங்களோ அதை இவங்க துச்சமா நினைக்கிறாங்க. அதனால இந்த வீடே ஒரு பைத்தியக்கார குடும்பமா தான் தெரியும். அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. உன்னுடைய வீட்டுலதான் இன்பம், பண்பு, அன்பு எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அவங்களை எல்லாம் நான் மனப்பூர்வமா கொண்டாடுறேன். இப்போ அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ காயா பழம் இந்த இரவை என்னால மறக்கவே முடியாது. என்னாலையும் இந்த இரவு மறக்கவே முடியாது. என்னாலும் மறக்க முடியாது. நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூது. காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூது. காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூது. கனவில் நானே மறுபடி வருவேன் கவலை இல்லாமல் தூது.
காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூ செல்வரென்றாலும் தேடும் கல்வரென்றாலும் யாரும் ஆடி பாடி ஓய்ந்து விடும் காரிதில் வேலை உன் கன்னத்தின் மீதே நானும் கண்ணம் வைத்ததால் இவன் கல்வன் என்று என்னை நீங்கி விடாது காதல்லவே கண்மணி ராதா நிம்மதியாக நானும் தூக்கமில்லாமல் தோடும் அறிவினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேனாகையினாலே நானும் தூக்கமில்லாமல் தோடும் அறிவினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேனாகையினாலே காதல் பாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன் காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக என்னை மாச வந்தாலும் உன்னை சேர்ந்து விட்ட நெஞ்சம் ஒன்று மாறிவிடாது அது கடமை என்றாலும் அந்த கடவுள் சொன்னாலும் என்று கலந்து விட்ட நமது சொந்தம் பிரிந்து விடாது காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக அவர் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் நம்பத்தங்கால் அபாண்டமான ஒரு கவிதை கட்டிவிட்டிருக்கிறதாக தெரிகிறது. வக்கீல் சொல்ற மாதிரி கேடு. நான் சொல்லுகிறேன் பாக்கியம்மா, இதெல்லாம் முதலில் இருந்து கடைசி வரை உன்னால் ஜோடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. பாக்கியம்மா, நீ அனாவசியமா ஒரு சிக்கல் மாட்டிக்கிறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆமா, உன்னுடைய நன்மை கருதி இந்த பத்திரத்தை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து நீ போட்டாச்சுன்னா உனக்கு எந்த சிக்கலும் வராது, நீ எங்க போனாலும் நிம்மதியா இருக்க. மறுத்த கோர்ட்ல உன்னை சாட்சி கூண்டுல ஏத்தி வச்சு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு பதில் சொல்ல முடியாதபடி திக்குமுக்காடி தடுமாற வச்சுப்படுவேன். குழந்தைங்க, நீ ஏன் மாத்தனை? இந்த ரகசியத்தை இத்தனை காலம் ஏன் நீ மறைச்சு வச்ச? உன்னால பதில் சொல்ல முடியாது. உன்னுடைய வாக்கு மூலம் உன்னை ஜெயிலுக்கு அடு. ஆமா, ஜெயில் 6 மாசம் தீட்டிடுவாங்க. நான் இதுல கையெழுத்து போட்டுட்டேன், நிம்மதியா இருக்கலாம். ஒரே குழப்பமா இருக்குதுங்க. கையெழுத்து போட்டது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலீங்க. தேங்க்யூ பாக்கியம்மா, இனிமே உனக்கு எந்த குறையும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நீ கார்ல போய் இறங்கி. நீ வக்கீல் மாதிரி ரொம்ப அழகா நடிச்சிருக்கிற. ஓ ஜமீன்தாரா, என்னங்க மறுபடியும் வந்து தாப்புல இருக்குது? ஏன் வரக்கூடாது? சேச்சே, வரக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? என்னங்க இது, ஒரே சகதியும் சேருமா இருக்குது? குதிரை செஞ்ச வேலை. ஐயோ பாவம். ஆமா,
ஜமீன்தார்னா நீங்க என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க? ஜமீன்தார்னா பெரிய மனுஷன் அப்படின்னு, அதாவது ரொம்ப படிச்சவன், வேட்டையில கெட்டிக்கார, குதிரை சவாரில நிபுணர், சங்கீதத்துல ரொம்ப ஞானஸ்த, அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படி இருந்தா தானே ஜமீன்தார் ஆக முடியும். ஐயோ ஐயோ, இவ்வளவு கலையும் தெரிஞ்ச ஒரு ஜமீன்தார காட்டுங்க, நான் என் பேரைய மாத்தி வச்சுக்கிறேன். ஆமா, இதெல்லாம் நீ மட்டும் கத்துக்கிட்டியே? ஆமா, எனக்கு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது, கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? ஒரு ஜமீன்தாரா இருக்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆனுங்கிற அவசியம் இல்லை. நிஜமாவா? பின்ன ஏன் இதெல்லாம் கத்துக்கோன்னு என் உயிரை எடுக்கிறாங்க? இன்னுமா புரியல, நீங்களா இந்த ஜமீனை வேண்டாம்னு உதறிட்டு ஓடணும்னு தானே அவங்க பிளான் பண்றாங்க? ஆடப்பாவீங்களா? இது தெரியாம நீங்க இவ்வளவு நாளா அவங்க ஆட்டு வைக்கிறபடியெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. எனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. போனா போகுது, இனிமேலாவது நீங்க நீங்களா இருக்கிற வழிய பாருங்க, யாரும் உங்களை அசைக்க முடியாது. மோசக்கார குள்ள நெறிகளா, இஷ்டம் போல மறைச்சு பாரியா, உங்க குட்டு புறா வெளியாயிடுச்சு. இனிமே அந்த பார்வை இந்த பார்வைலாம் இங்க கூடாது. ஜமீனை விட்டு விரட்டணும்னு திட்டம் போட்டுட்டீங்களா? அதுதான் இங்க நடக்காது, என்ன யாரும் அசைக்க முடியாது. சும்மாரப்பா, அசைக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? வேறதான் சான்ஸ் ஆச்சே. இதா பாரு, பாக்கியம்மா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. பத்திரம் ஏதோ எங்க இருக்கு, இனிமே எங்களை அசைக்க முடியாது. நானும் உங்ககிட்ட சொல்றணும்னு இருந்தேட்ட அழகு. இரு, பெட்டியே பணத்தை திங்கக்கூடிய காலம் இது, ஜாக்கிரதை. இந்த பாருப்ப அழகரி, ஒதிபர்த்தால் உத்தரத்துக்காகாது. அதே மாதிரி உனக்கும் ஜமீனுக்கும் பொருத்தமும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஆனா நாங்க நியாயத்தை தவறி நடக்கவே மாட்டோம். வேணும்னா நீ ஏதாவது கேளு, நாங்க தர்றோம். மகாராஜா, ஜமீன் உங்களுக்கு தான் சொந்தம். How do you do? Hello, Mr. Zamindar, how do you do? Okay, teacher, okay, how do you do? Hello, Mr. Zamindar, how do you do? Okay, teacher, okay, how do you do? இரவிலெல்லாம் வரும் கனவினிலும் அதை மறைத்திட வழி இல்லையே. அதை சொல்லவும் மொழி இல்லையே. தினம் இரவிலெல்லாம் வரும் கனவினிலும் அதை மறைத்திட வழி இல்லையே. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு? ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு? வயதை கடந்தாலும் இந்த ஆசைக்கு நகை இல்லை தெரியாது. அது சொல்லக்கூடுமா இல்லை அந்த பாடமா, இது பள்ளிக்கூடமா? ஆஹா, ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
கூடுமா? இல்லை அந்த பாடமா? இது பள்ளி கூடமா? ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு? ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு? என்னப்பா செய்துட்டு இருக்க? லாட்ரி டிக்கெட் மாதிரி வீட்டுக்கு மறந்துட்டு வாங்க வாங்க. என்ன சந்திரபுரம் ஜமீன்தார் ஐயாவே நேர்ல வந்துட்டாரு. எல்லாம் அதே பழைய இடம் தான், ஒரு மாறுதலும் இல்ல. ஆமா, நாலு கிராக்கி வர்ற நேரம் கடைய முள்ளமா? யாராவது செத்துட்டாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னப்பா, அதுக்குதான் மூட சொல்லுவாங்க, இனிமே பிறந்தாலும் மூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ செய்யலாமா? கடையை ஏன் மூடுற? எங்க விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறத பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கடையை ஏன் திறக்கிற, ஏன் மூடுறேன்னு கேட்டு மட்டும் அதட்டாதீங்க. குதிரை சவாரி எல்லாம் எப்படி இருக்குது? நல்ல ஓட்ட கத்துக்கிட்டேன். குதிரை மேல இருந்து நம்மள ஓட்டுது அது. அப்படியே கீழே தள்ளி பாலம் பாலமா வெடிச்சு ஒரு நிமிஷம், அட ஒரே ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுறாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ, இத கத்துக்கோ, அத கத்துக்கோ, இங்கிலீஷ் கத்துக்கோ, ஹிந்தி கத்துக்கோ, எங்க போறது? ஒன்ன கத்துக்க எவ்வளவு நாள் ஆச்சு? எல்லாத்தையும் மனுஷன் எப்படிதான் கத்துக்க முடியுமாப்பா? அந்த அமிர்தம்மா இருக்காங்களே, இங்க வா, அங்க போ, அங்க இரு, இங்க வராது. ஐயோ 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 ஐயோ, தொந்தரவு தாழ முடியல. இந்த மோகன் பையன் இருக்கிறானே, சும்மா இருக்கானா? காலம்புற ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, மத்தியானம் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, ராத்திரி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லாம் என் நன்மைக்கு தான் சொல்றாங்க. குதிரை சவாரி போக உங்களுக்கு மணி ஆகல? மணி ஆகிக்கிட்டுதான் இருக்கும். அங்க போனாதானே? அதுக்கு பதிலா இங்க உங்க பழைய இடத்துக்கே வந்துட்டீங்க. கடை வாசனை எப்படி இருக்கு தெரியுமா? கடையை விட்டுட்டு போனாலும் வாசனை மட்டும் விடல போல் இருக்குது. பாத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு இந்த சாயந்தரம் ஆன உடனே கத்திரிக்கோல் சத்தம் கேக்குது, ஷேவிங் பண்ற சத்தம் கேக்குது. எனக்கு இந்த சவுண்ட்ல ஒரு டேஸ்ட். மேல ரெண்டு ஒரு சாமான் வச்சிருக்கேன், எடுத்து போலாமா? ஓ, தாராளமா, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போலாமே. பாக்கியமா இங்க வெளியில போயிருக்காங்க? ஏன் இல்ல, அவங்கள பாத்துட்டு போகணும். கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா வந்துருவாங்க. ஏங்க, கீழே வரும்போது ஒரு ஷேவ் எடுத்துக்கிறீங்களா? ஷேவிங்கா? உங்கிட்டயா? வேணாமா, நான் இப்பதான் ஜமீன்தாரா இருக்கிறேன், கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். என்னங்க இது, வீரத்துக்கு பெயர் போன சந்திரபுரம் ஜமீன்தார் பரம்பரையில வந்த நீங்களா இப்படி பயப்படுறீங்க? வீரமாவது சூரமாவது எல்லாம் உயிரோட இருந்தாத்தான் நான் தொழில் தெரிஞ்சவன் சொல்றத கேளு. வேலை கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா ஷேவிங்க்கு போவாத. முதல்ல அது கழுத்துல கத்திப்பட்டு கொலகேசல வந்து நிக்கும் கிடையாதுல, கிராப் வெட்டி பழைக்க. முதல்ல அது கட்டுப்பட்டா கூட அவங்க கிட்டே ஓட்டிக்கிட்டு போய் மூட்டை அடிச்சு போடுவான் அவன் பாட்டிக்கு. அவ்வளவுதான். மோகன், எப்பப்பா வந்து எப்படி இருக்கிற? ஹலோ சார். ஹலோ. எங்க எவ்வளவு தூரம்? சும்மா அப்படியே வந்தோம். சேகர், உனக்கு தெரியாத என்ன விட்டுடி ஆசையா விழாம எடுத்து ஓட்ட உடனே அழகு நீங்க மறுபடியும் விடாங்க. அப்புறம் ஏன் சட்டி சுட்டுதுன்னா கைய விட்டுற வேண்டியதானே? பாரு, அவன் பாவம்பா, நேத்து கூட அவன் இங்க உல்லாசமா இருந்ததை பத்தி கதை கதையா சொல்லி பெருமூச்சு விட்டான். இந்த ஹேர் ஆயில் சோப்பு இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு மூக்க மூக்க ஒளிஞ்சிடான். சினிமா பாக்குறது யாரு? இது செல்லா இல்லாம யாரோ ஒரு பொண்ணு, அவகிட்ட பேசுறது. இத பத்தி எல்லாம் புலம்புனா புலம்புனா அப்படி புலம்புனா சேகர். ஏன் அப்படி? அவன் நினைச்சா அந்த இடத்துல அவன் இஷ்டம் போல எவ்வளவோ உல்லாசமா இருக்கலாமே. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இவங்க எல்லாம் அந்த அழகிரிய சும்மா விட்டாத்தானே ஜமீன்தார் பதவிக்கு அவனை தயார் பண்றேன்னு சொல்லி அவன் உசிர வச்சு கொல்றாங்க.
இது ரொம்ப மோசமான காரியமா இருக்குது. எது மோசம்? பின்ன மோசம் இல்லாமல் ஒரு ஜமீன்தார் ஆகாரத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒரு அப்பாவிக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிக்க இப்படி எல்லாமா நீங்க தந்திரம் செய்யறது? இத எங்க சுயநலத்துக்காக செய்யல, எல்லாம் ஓ நன்மைக்காகத்தான். மோகன், எனக்காக இந்த கொடுமையை செய்யறதா சொல்லி நீங்க செய்யற சதியில என்னையும் உடந்தையாக்க பாக்குறீங்க. சச்சே, நீங்கெல்லாம் இப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு முன்னமேயே தெரிஞ்சிருந்தா அந்த அழகிற்கு நான் முன்னமேயே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன அவங்ககிட்ட சொல்லிட்டா போகுது? மிஸ்டர் சேகர், நீங்க இந்த காலத்து அரசிந்தரனா இருக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபணி இல்ல, ஆனா என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன் நிலைமையை பத்தி கவலைப்படத்தான் உங்க அப்பா இருக்கிறாரு. அப்பா, நீங்க அழகிட்ட சொல்லத்தான் போறீங்க? ஆமா. ஆல் ரைட், நீங்க அப்படி சொல்றதா இருந்தா உங்களுக்கும் எனக்கும் ஒருவித சம்மந்தமும் ஏற்படாதுங்கிற தீர்மானமா வச்சுக்குங்க. ராதா, வா. மோகன், இதான் ராதா. தெரியுமே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இங்கதான் வீடு, பக்கத்துல. பக்கத்து வீட்டுலதான் இருக்கியா? அப்ப நீங்க ஜமீன்தாரும் அதாவது அவரும் அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குவீங்க இல்ல? அதை பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? மிஸ்டர் சேகர், இங்க நீங்க தன்னம் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, இங்கேயும் உங்களுக்கு பொழுது உல்லாசமான போகுதுன்னு தெரியுது. யார் இந்த ஊசு முளகா? அது பாட்டுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டே போதே, உங்களுக்கு உறவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ சுபாவமே அப்படி. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா? எதுக்கு வந்தா என்ன, நீ வந்திருக்கிற பாரு, அதுவே போ. அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு எப்ப சாப்பிட வருவீங்க. ஓ எஸ், நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஏன் இப்பவே வந்துடுறேன்? சரி, முதல்ல அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன். இரு ராதா, நானும் உன் கூடவே வந்து உன்ன வீட்டுல விட்டு வந்துடுறேன். பக்கத்துலதான் இருக்கு வீடு, அதுக்காக உன்ன தனியா அனுப்பிச்சிட முடியுமா? டே மோகன், இரு, நான் சீக்கிரம் வந்துருக்கேன். சீக்கிரம்னா? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வரேன்டா. வரதா? டேய், வரும்போது எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வரா போதும். ஹலோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குதிரை சவாரிக்கு போண்டா? நேரம் ஆகல. என்ன மோகன், எடுத்ததுக்கெல்லாம் கோபிச்சுக்கிற, என் உடம்பு இருக்கிற நிலைமை உனக்கு தெரிஞ்சா? நீ ரொம்ப மோசம்டா, நீ இப்படி எல்லாம் இருந்தா உன்ன எப்படி நாங்க ஜமீன்தார் ஆகுறது? என்னப்பா நீங்க சொல்றபடி எல்லாம் தானே ஆடுறேன், என்ன செய்ய சொல்ற? நடு நடுவுல கொஞ்சம் சோர்வு தட்டு. என்ன சோர்வு தட்டுதா? அப்படின்னா உனக்கு ஜமீன்தாரத்துக்கு இஷ்டம் இல்ல? ஜமீன்தார் ஆவருதா? இப்ப நான் தானே ஜமீன்தார். ஆமா, அழகான ஜமீன்தார். என்னது அழகான ஜமீன்தாரா? யாரு இவரா? இங்க பாக்கலாம். இங்க ஒருவேளை இருட்டுல இருட்டுல பார்த்தா அப்படி தெரியுதா என்னவோ? இருட்டு ஜமீன்தார் நினைச்சுக்கியா? கிண்டல் பண்றியா? இல்லீங்க இல்லீங்க, நான் சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். அதானே கேக்குறேன். வா மோகன், போலாம் குதிரை சவாரியில. பாருங்க, கொஞ்சம் அப்படி வாங்க. நீங்க ஜமீன்தார ஆகறதுக்கு குதிரை சவாரி தெரியணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? உங்க இஷ்டப்படி இருக்கலாம். காலவாரியோட பாக்குறியே? இல்லீங்க, சும்மா நேரத்த நீதான் புடிச்சாலே நாங்கெல்லாம் மடைய இல்ல. அப்படி இல்லீங்க. பின்ன எப்படி? ஏதோ அவங்க எல்லாம் நல்ல மனுஷோட நான் ஜமீன்தாரா இருக்கணும் இன்னும் என்னென்னமோ சொல்லி தர்றாங்க. நீ அதுல குறுக்க விழுந்து கெடுத்து நீங்க ஜமீன்தார் ஆகலான்னு பாக்குறியா? நீங்க அந்த மாதிரி இங்க விட்டு தள்ளுங்க. ஜமீன்தார் சேர்ல இனிமே ஒரு பய உட்கார முடியாது. என்ன தவிர இந்த பாருங்க, பாக்கதா போ வர. இப்பதான் இதை பியூன் கொண்டு கொடுத்தான். என்ன இப்படி திடீர்னு டிஸ்மிஸ் பண்றதுக்கு காரணம்? காரணம் உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஓ, காரணம் உனக்கு சொல்லணுமா? உன் நடத்தை சரியில்லை, அதனால உன்னை டிஸ்மிஸ் பண்ணி. ஹவு டேர் யூ? நீங்க ஹெட் மிஸ்ட்ரஸ் இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணுடைய நடத்தை பத்தி அபாண்டமா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? காரணம் கேட்டதுனால சொல்ல வேண்டியதா போச்சு. கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ, பொறுப்ப யோகிதை உள்ள டீச்சரா இருந்தா இப்படி கண்டவனோட ஊசிச்சுவியா? மேடம், அவர் என்ன கல்யாணம் செய்து போறவன் இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்கூல் போர்டே உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டு. ஐ எம் சாரி, நான் என்னை செய்யறது ஒண்ணும் இல்லை. அம்மா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க குடும்பத்துடைய நிலைமையும் உங்களுக்கு தெரியும். இப்படி திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டா எங்க கதி? அதை பத்தி நீ முன்னே யோசனைப்படி இருக்கும். ஆல்ரைட், யூ கேன் கோ. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு சார், ஆனா என் வேதனை எனக்கெல்லாம் தெரியும். உங்க பேச்ச நம்பிக்கிட்டு இந்த காரியத்துல இறங்கினோம். நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜமீன்தாரோ பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறார். அவர் ஏன் அங்க இருந்து நகர்றாரு? அங்கதான் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்குது,
அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதும் சல்லாப செய்துக்கிறதும் அவர் எப்ப அந்த இடத்துல இருந்து வராரு? என்னங்க இது, நம்ம பொண்ணு சொல்றது கேட்டீங்களா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு காது செவிடல்ல. உட்காருங்க. ஏன் இப்படி பதறீங்க? இப்படி பதறி ஆச்சுன்னா உங்க உடம்பு வெடிச்சு போயிடும். என்ன நிலைமையாகும்? உட்காருங்க. அதான் சும்மா இல்லையா? வேணாது. நீ எனக்கு மச்சான் வாங்கிட்ட நான் விளையாடுறதுக்கு வேலைமணி கிட்ட மணிட்ட சும்மா இருக்கு. என்னமோ அந்த போல பள்ளிவாள் மாதிரில துடிக்கிறாரு. ஐயா இப்ப என்னையா குடி முடிவு போச்சு? இல்ல தெரியாம கேட்கறேன், என்ன குடி முடிவு போச்சு கேட்கறேன். சேகருக்கு சின்ன வயசு, இளம் ஜமீன்தார், வயசுக்கு தகுந்த விளையாட்டு இருக்க தனியா செய்யும். அதை நீ போய் பார்க்கலாமா? பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறது ஜென்டல்மேன். ஜென்டல்மேன் தெரியுமையா உனக்கு? நீ எங்க படிச்சிருக்க? நீ எங்க படிச்சிருக்க? அப்படி இல்லையா, இப்பவும் நடந்துகிட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் மகள் மகளை விட முடியுமா? இல்ல விட முடியுமான்னு கேட்கறேன். ஆட பாரு, போதும். சொலை சொலையா 10 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சுட்டீங்க, ஆனா மாப்பிள்ளைய தான் காணும். ரெண்டு கோடிக்கு ஒரே சக்கரம் ஐயா, ஒரே சக்கரத்தை கிழிச்சு சொல்லவே. நானும் நல்ல வேற கல்யாணத்துக்கு முன்னாடி யோக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மடைய மடைய ஐயா, மடைய 10,00,000, 10,00,000 இனிமே இந்த பணத்தை பத்தி சொப்பனம் கூட நினைக்கப்படாது. திடீர்னு உங்க ஆபீஸுக்குள்ள வந்ததுக்கு என்ன சமைக்கணும்? ஒரு முக்கியமான சமாச்சாரம், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நம்ம ஜமீன்தார் சேகர் இருக்காரோ இல்லையோ, அவளுக்கும் மிஸ் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் என்னையா கரடி விடுறது? யாரோ ராதாவா? அவளுக்கும் சேகருக்கும் பழக்கமானா உனக்கு ஆக வேண்டியதுனையா? என்ன அப்படி சொல்லிட்டு ஐடியா இல்லாம நான் இங்க வருவேனா? நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்காக ஹவுஸ் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாலே சாட்சாத் அதே ராதாதான் நம்ம சேகருடைய ஃப்ரெண்டு. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர் வண்டர். மிஸ்டர் வெந்நீர், ஓ ஐ ஆம் சாரி மிஸ்டர் பன்னீர், கவலையை விடுங்க, விடுங்க சொல்றேன். அது எப்படிங்க முடியும் அப்பா? அவர்தான் ஏதோ சொல்றாரு, அதான் கொஞ்சம் கேளுங்களேன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பன்னீர். நேரே அந்த ராதா பொண்ணு வீட்டுக்கு போக போறேன். என்ன பார்த்தோட அவ வீட்டை தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் வீட்டை வாங்கிக்க போறேன், வாங்கிட்டு உடனடியா அவங்களை வெளியே அனுப்பிச்சுக்க போறேன். ஆனா ராதா சேகர், கரெக்ட் கரெக்ட, நீ கேட்க வேண்டியது கரெக்ட், நான் சொல்ல வேண்டியதும் கரெக்ட். அந்த பொண்ணை வீட்டை விட்டு துருத்துற உடனே ஆட்டோமேட்டிக்கா சேகர் அந்த பொண்ணை மறந்துடலாம். அப்புறம் மிஸ்டர் பன்னீர், பன்னீர் சேகரை கூட்டிட்டு வந்து உங்க மகளுக்கும் சேகருக்கும் கல்யாணம் ஜெகஜாம் ஜம் ஜம். ஆமா நடத்திருக்கேன், நடத்திருக்கேன். எல்லாம் நீங்க சொன்ன சரிதான். எப்படி புரோக்கர் ஐயா? கேட்கணுமா? ஆனா நீங்களே டைரக்டா போய் அந்த வீட்டை வாங்கி விட்டீங்களா, அப்புறம் என்னுடைய கமிஷன் இன்னும் உங்க கமிஷன் நான் தந்துறேன். அப்ப சரி. தம்பி ஊர்ல இருந்து அரிசி அனுப்பிச்சிருக்கானுங்க, அருமையான சம்பா அரிசி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு ஒரு கால் மூட்டை அரிசி கொண்டாந்துருக்கேன். அதோட ரெண்டு படி பிப்பம் இருக்குங்க. இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இப்ப எங்கிட்ட பணம் இல்லையப்பா. என்னங்க இது, இதை விற்கிறதுக்காகவா கொண்டு வந்திருக்கேன்? நீங்க எங்களுக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் இது எம்மாத்திரங்க. இருக்கட்டுங்க, நான் வர்றேங்க. தோட்டத்துல அருமையான கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் காய்ச்சிருக்குதுங்க, உங்களுக்கு பிடிக்குமே இல்ல, கொண்டு வந்திருக்கேனுங்க. நான் வரேனுங்க.
எத்தனை நாளைக்கு தான் ஏழைங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுறது? அவங்களும் அவங்க சக்திக்கு மீறி உதவி செய்யறாங்க. பணத்தை விட அன்புதான் பெருசுன்னு உனக்கு தெரியாதம்மா. ஆனா இந்த உலகத்துல மூச்சு விடுறது கூட பணம் தேவையா இருக்கே தாத்தா. நீயும் தான் எவ்வளவு இடங்களுக்கு போய் வேலை தேடுற. தேடுறதுல கால் வலியை தவிர வேலை கிடைக்க மாட்டேங்குது. பிரைவேட் டியூஷனாவது சொல்லி கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஓஹோ மிஸ்டர் ஜமி சார், வாங்க வாங்க. என்ன அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம். செல்லாயே சௌக்கியமா இருக்கிறியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. மகாராஜாவா இப்படி பேசுறது? மகாராஜா நல்ல மகாராஜா. கேளு மச்சான், சின்ன வயசுல இருந்து ஜமீன்ல வளர்ந்திருந்தா அது உனக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். மூங்கில் பிஞ்சா இருந்தாதான் வளைக்கலாம். முத்தின அப்புறம் வளைச்சா அது முறிஞ்சுதான் போகும். யாராவது வளைச்சாதான் முறியும். அதுவா வளைஞ்சிருச்சுன்னா? அது சரி மச்சா, ஆனா அவங்க சூழ்ச்சி செய்து எந்த விதத்திலயாவது உங்ககிட்ட இருந்து ஜமீன பறிக்க முடியும். உன் தொழில உங்ககிட்ட இருந்து அவங்களால பறிக்க முடியுமா? உடம்புல தெம்பும் உழப்புல ஆசையும் இருக்கிற வர உன் தொழில் ஒண்ணு மோசம் செய்யவே செய்யாது. அதனால ஜமீன விட்டுட்டு வந்துரு மச்சா, இங்க சந்தோஷமா இருக்கலாம். முடியவே முடியாது. நான் சாகுற வரைக்கும் அந்த ஜமீன் பதவியை விடவே முடியாது. சரி உன் இஷ்டம். ஐச்சலாய் போலாம். எங்க போற? என்ன வேணும்? என்ன வேணுமா? நான் கேட்கறது ஒண்ணு ஒன்னே ஒண்ணுதான். நான் ஜமீன்தார் ஆனதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவியா? சும்மா இருக்க சொல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேல ஆசை வச்சுட்டேன். நீ ஜமீன்தார் ஆனாலும் சரி, சலூன் ஆளானாலும் சரி, நீ மனுஷனா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனா ஒண்ணு, நம்ம முன்ன மாதிரியே இருந்தா ரெண்டு பேருக்கு நல்லது. அப்பதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் என் உடம்புல உயிர் ஓட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாக்கா. வா ஐயா. எங்க போற? எங்க போறேன்னா இருப்பதனால் குருவி பறந்தாவதில்லை. கொட்டி கொட்டி அழப்பதனால் பறந்ததே வளபதில்லை. கோபுரத்தில் இருப்பதனால் குருவி பறந்தாவதில்லை. பட்டினிக்கு ஒரு மனசு, பணத்துக்கு ஒரு மனசு, பழம் கதம் மறந்தவங்க பார்வையே ஒரு விழுது.
பெரிய மனுஷாலாம் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரே அஜீரணம். ஒருவேளை ரொம்ப நாளா தனக்கு அழியணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். பிறகு பாட்டா அது குடல் புண்ணு. அப்புறம் என்ன ஆச்சு? ஆளுந்த ஆறு சொல்லிக்காமே அவுட் ஆயிட்டார். ஐயோ பாவம். என்ன இருந்தாலும் முதல்ல டாக்டரை பாத்துடணும். பதறாதீங்க, உங்களுக்கு சாதாரண அஜீரணம் தான், டாக்டரே சொல்லியிருக்காரு. டாக்டருக்கு என்ன, அவர் எதையாவது சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் பொறுங்க, இவருக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஆமா ஆமா, இந்த வாத்தியார் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அது அவருடைய குணம். இப்ப நான் என்ன தவறா சொல்லிட்டோம்? குடல் புண்ணா இருந்தா ஜாகிரதையா இருக்கணும். பாத்திரையா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? சரி, நீங்க எப்படியாவது போங்க, எனக்கு என்ன, நான் வர்றேன். ராஜா, இவங்கெல்லாம் நம்ம சேகருக்கு ரொம்ப. இதுதான் மிஸ்டர் துரைராஜ், அவர் சம்சாரம். அவங்க இவதான் சேகருக்கு நிச்சயம் செய்து வச்சிருக்க பொண்ணு. சேகருக்கு நிச்சயம் செஞ்சிருக்க பொண்ணு? ஆமா, எதிர்ஜாமனே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்களே. ராதா, என்ன இருந்தாலும் அவங்க அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி பொண்ணு எடுக்க வேண்டாமா? அப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஓ, அதுவா, நான் சொல்றேன் மிஸ்டர் வேதாச்சலம், நீங்களும் சேகரும் அந்யோன்யமான சிநேகிதனுங்கிறது நான் கேள்விப்பட்டேன். இருக்கட்டும், அந்த சிநேகிதம் அப்படியே இருக்கட்டும். ஆனா நான் இந்த பயலை ஜமீனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒத்த கால் நிக்கிறேன். இந்த பயல அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா மறுபடியும் ஜமீனுக்கு வர்றதுக்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு எனக்கு தேவை. உங்க உயிர் போலாலும் நான் மறக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. ஆமா பாவம் சரடா, அவனுக்காக காத்துக்கிட்டு வாடி போயிருக்கான். சேகர் மனசு எப்படியோ, அவன் அபிப்பிராயம் எப்படியோ. மனசாவது அபிப்பிராயமாவது, அவனுக்கே ரொம்ப சஞ்சல புத்தி. போது, நிறுத்துங்க. அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன அதிகாரம்? அவரா அவர் தொட்டு தாலி கட்டின புருஷனா என்ன? நம்ம சண்டை போடுறதுக்கே இங்க வந்திருக்கிறோம். அவர்னு உலகம் தெரியாத மனுஷனா? அவர் அந்தஸ்தன்னா நம்ம அந்தஸ்தன்னா? சேகர் இங்க வர்றானே, அது கேவலம்னு அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா ஊர் சிரிக்கும் அவருக்கு தெரியாது. அவர்தான் சாமானியப்பட்ட மனுஷனா? உலகத்தை கரைச்சு குடிச்சாரே, நினைச்சு போயிருக்கிறாரு. சேகர் என்னவோ சின்ன பிள்ளைத்தனமா வந்துட்டான்னு வச்சுக்குவோம், நாளைக்கு ஜமீனுக்கு வந்தாச்சு, நாம இங்க எட்டி பார்க்க முடியுமோ? அவனை சும்மா விட்டுருவோமா? அது அவருக்கு தெரியாது. தெரியும், தெரியும். மிஸ்டர் வேதாசலம், நீங்க என்னை பத்தி ஒண்ணும் தவறாக நினைக்க வேண்டாம். இது என்னுடைய சொந்த யூஸுக்காக நான் இந்த வீட்டை வாங்கல, பொதுஜன நன்மைக்காக ஃபேக்டரி கட்ட போறேன். அப்படி மீறி போனாலும் இந்த வீட்டுக்கு என்னதான் பணம்? 20 தாண்டனா 25, அதுக்கு மேல போகாது. உங்களுடைய நஷ்டங்களையும் உத்தேசம் பண்ணி, மத்த விஷயங்கள் எல்லாம் உத்தேசம் பண்ணியும் 75,000 ரூபீஸ், 75,000 ரூபாய் சுத்தமான பணம்.
அதை கண்ணே முடிக்கிட்டு கையில் நீங்க வாங்கிக்கீங்க. வாங்கிட்டு எங்கேயாவது போய் ஒரு நல்ல பிசினஸா பாத்துட்டு காலை நீட்டிக்கீங்க. ராதா இருக்கிறா, அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு நல்ல புருஷனை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். கவலைப்படாதீங்க. என்ன பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. சிவகாமி, வீடு தேடி வந்த விருந்தாளிங்கள்ட்ட இப்படியா பேசுறது? மிஸ்டர் துரைராஜ், சிவகாமி ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க மறந்துடுங்க. நீங்க இப்ப சொன்ன விஷயத்தை பத்தி நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். மிஸ்டர் துரைராஜ், எங்க பதில் இதுதான். ராதாவும் சேகரும் ரொம்ப அந்யோன்யமா படுறாங்க. அது அவங்க வாழ்க்கை, அவங்க சந்தோஷம். அதுல குறுக்கிட உங்களுக்கோ எங்களுக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது அவங்க தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டதுக்கு நாங்க தான் காரணம். தயவு செஞ்சு மன்னிக்கணும். என்ன போலாத மண்ணாங்கட்டி மன்னிப்பு. என்னை அவமானப்படுத்தணும் நீ எத்தனை காலம் நினைச்சுக்கிட்டு இருந்த? முதல்ல உன் வீட்டுக்குள்ள காலை வச்சத தப்பையா? இப்ப பொல்லாத மன்னிப்பு கேட்கற மன்னிப்பு. ஐயா, உங்ககிட்ட நான் எப்ப வரட்டும்? எப்ப வந்திருக்கிறேன்? கோடீஸ்வர பிரபு துர்ராஜுக்கு இந்த கிரியா, உங்களை நான் இந்த இடத்துலயே வரட்டும். இல்ல தூக்கு மடம் பாக்கறியா? உங்க செல்வாக்கு என்ன? உங்க மரியாதை என்ன? உங்க ஆமா, ஜாமீனுக்காக ஆளை கூட்டு வர சொன்ன வந்தியா? உங்க ஃப்ரெண்டு அந்தரங்க நண்பர் சேஷாஜல இருக்காரோ இல்லையோ, அவரை பார்த்தேன். என்ன சொன்ன? எப்போ பிளாக் மார்க்கெட்ல சிமெண்ட் வித்தப்ப போலீசார் பிடிச்சிட்டாலாம். யாரு? என்னையா? அவரே. அப்ப உங்களெண்ட ஏதோ உதவி கேட்டாரா? நீங்க கைய கழுவி விட்டேலாம் சொன்ன. அதுக்கு இப்ப என்ன பழி வாங்கறானா? ஆமா, உள்ள சொன்ன. சொன்ன அவரையும் பார்த்தேன். என்ன சொன்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு வெளியில வர்ற போது நாலு பேர் பார்த்தா கேவலமா பேசுவாளேன்னு. இவர் பெரிய ஜாதி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டாருல்ல. ஆமா, பரவாயில்லாம். அடே, வேதாஜல சாரா, நீங்களும் இங்கதான் இருக்கா? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போட்டுருக்கேன். அந்த ஹவுஸ் விஷயத்தை கையோட முடியா? சமய சந்தர்ப்பம் தெரியாத மனுஷன். கொடுக்கல் வாங்கலுக்கு எல்லாம் சமய சந்தர்ப்பம் பாத்துட்டு இருந்தா காரியம் நடக்குமா? போலீஸ் லாக்அப்ல இருக்கும் போது கையெழுத்து போட்டா ஏதாவது இடைஞ்சல் வந்துருவேன்னு பாக்குறேளா? அதெல்லாம் சட்டப்படி பேசா செல்லும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. என்ன வேதாஜல சார் என்ன சொல்றே? நான் சொல்றேன், பொல்லாத மனுஷன் ஐயா நீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்க பிசினஸ் நடந்துடும் இல்லையா? அவ பிசினஸ்க்கெல்லாம் டயத்தை பார்த்துட்டு இருந்தா நடக்குமோ? அதாவது அப்பப்ப சட்டுப்பட்டு முடிச்சிட வேண்டாம். எப்படி நான் உனக்கு சொல்றியா? ஐயா, முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படு. வீடு பத்துக்கு தெரியுது, சுருட்டுக்கு நெருப்பு வைக்கிறாரு. வீடு வாங்குற நேரத்துல எரியறதுன்னு சொல்லி என்னத்துக்கு அவசரம் ஒண்ணு பிடிச்ச மாதிரி பேசுறேன்? கோமாரிக்கா உங்களுக்கு நான் வரட்டுமா? நீங்க சாப்பிட்டுமா? போய் பழக்கம் இருக்கலாம். எங்களுக்கு கிடையாது. உங்களை யாரு எங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க? நாங்க கூப்பிட்டோமா? மஞ்சள பண்ணி சேகர உங்க வரையில போட்டுக்க பாத்தீங்களே, அதை தடுக்கத்தான் வந்தோம். இல்லாட்டி உங்க வீட்டுக்கு யாரு வர காத்துக்கிட்டு இருக்காங்க? நீங்க ரொம்ப பெரிய இடம், உங்களை அவசியம் நாங்க தெரிஞ்சுக்கணும். இது பாருங்கம்மா, உங்களை போல நாங்க பெரியவங்கன்னு சொல்லிக்கல. நீங்க எங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் படல. உங்க சேகரை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நாங்க வருத்தப்படுறோம். பேச்ச பாரு, பேச்ச. அவனை மயக்க பார்த்ததுல ஒண்ணும் குறைச்சல. இப்படி பத்திரி மாதிரி பேசினா நாங்க சும்மா இருப்போம் நினைச்சியா? இந்த மாதிரி வெட்டம் கட்ட குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. வேண்டாத்த, இவங்கள பத்தி பேசினாலே நமக்கு அவமானம் தான். வெடிமருந்து சட்டத்திற்கு விரோதமாக லைசன்ஸ் இல்லாமல் பட்டாசு தயார் செய்து எங்களுடைய பொழுதுபோக்கிற்காகத்தான் அவர் அந்த வெடிகளை தயார் செய்தார். என்ன காரணமானாலும் குற்றம் அவரைத்தான் சேரும். யோரான, அவர் வயதானவர். அது எப்படி முடியும்? மிஸ்டர் வேதாச்சலம், உங்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அதை கட்ட தவறினால் 1 மாதம் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். யோரான, எங்களிடத்தில் பணம் இல்லை. ஏன் இல்லை? இருக்குதம்மா, பணம் இருக்கு. இந்த
சத்தம் இல்லாம இருக்க. ஆமா, எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரும் மேலே உண்டு. அதாம்மா, நீ விடுபட்டே போகணும்னு பறையணும். தாத்தாவும் மத்தவரும் ராதாமா கூட சம்சாரிச்சு கொண்டிருக்கணும். அப்படியா? ஆமா, ராதா ஏன் வீட்டை விட்டு போறேங்குது? ஈ வீட்டுல இருக்க ராதாம இஷ்டப்படுறில்ல. அவரு போயா ஞானும் போகணும். பின்ன எனக்கு இவ்வளவு ஜோலி ஒண்ணும் இல்லல்லோ. ராதாம இல்லங்க ஈ வீடு நல்லா இருக்குல்ல. போயிட்டா இந்த வீடு முன்ன மாதிரி இருக்கவே இருக்காதுமா. இல்ல தாத்தா, நான் இனிமே இங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இந்த முடிவுக்கு வர இப்ப என்ன நடந்து போச்சுங்க? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நீங்களே இப்படி கேக்குறீங்களே. சேகர் இந்த குடும்பத்தோட தொடர்பு வச்சுக்கிறது அந்த துர்ராஜுக்கு பிடிக்கல, அவர் சம்சாரத்துக்கும் பிடிக்கல. அவங்க நம்மளை பத்தி எவ்வளவு கேவலமா மட்டமா பேசுறாங்க, இன்னுமா உங்களுக்கு புரியல? எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறது பெரிய முட்டாளத்தனமா. வாழ்க்கை அமைப்புல அவங்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அவங்க வழி வேற, நம்ம வழி வேற. அவங்களால நம்ம புரிஞ்சுக்கவே முடியாதுமா. நான் இங்க இல்லாத போன சேகர் இங்க வந்திருக்கவும் மாட்டார். உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அவமானமும் ஏற்பட்டிருக்காது. போயிடுவோம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் எல்லாம் ஒன்னா இருப்போம். பிறந்ததில் இருந்து வாழ்ந்து வந்த இந்த வீட்டு விட்டு போறவ. இந்த வீட்டை வித்துடுங்க தாத்தா. எங்கேயாவது வெளியூர்ல கொஞ்சம் நில வாங்கி பயிர் செய்து பிழைக்கலாம். என்ன, இந்த வீட்டு விக்கிறதா? முடியாது, ஒரு காலம் முடியாது. தாத்தா, உங்க குடும்பத்தை விட இந்த வீடுதான் உங்களுக்கு முக்கியமா? என்ன ராதா, இது எல்லாம் தெரிஞ்சு நீயா இப்படி பேசுற? வீடு வேறு, குடும்பம் வேற, ரெண்டும் ஒண்ணு தானேம்மா. இந்த வீடு நம்ம குடும்பம் ஒண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீட்டோட மதிப்பு என்னங்கிறதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் தெரியாம பேசுறேன். ஆனா என் வாழ்க்கையில யாரை என் உயிருக்கு மேலா நினைச்சேனும் அவரையே விட்டு பிரியும் போது இந்த வீடு தான் பெருசா. உனக்கு இப்ப இருக்கிற துக்கத்துல நீ எதையோ பேசுறேன். ஆனா நாளைக்கு இதெல்லாம் சரியாயிடு. கடவுளே பார்த்து உன்னையும் சேகரையும் சேர்த்து வச்சிருக்காரு. அதை மனிதனால பிரிக்க முடியாது. இங்க பாருமா, கூடிய சீக்கிரத்துல உனக்கும் சேகருக்கும் கல்யாணம் நடந்தே தரும். நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. எல்லாரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணமே வேண்டாம். ராதா, ராதா, ஏன் ராதா அப்படி இருக்கு? இன்னைக்கு நாள் முழுக்க உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி செய்யறேன், முடியல. இப்ப என்னை கண்டதும் ஓட பாக்கு. ராதா, உனக்கு நான் என்ன தவறு செய்ய சொல்லு. ராதா சொல்லு. சேகர், என்ன மறந்துருங்க. ஏன் ராதா? பணம், பதவி, வாழ்க்கை தரும், எந்த வேறுபாடும் காதலுக்கு நேரா எதிர்த்து போராட முடியாதுன்னு எண்ணினேன். ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சது. உங்க வாழ்க்கை, அந்தஸ்து எல்லாமே என் நிலைமைக்கு மாறுபட்டது. நம்ம ரெண்டு பேரும் இரண்டு துருவங்கள் போல. கல்யாணம் செய்துகிட்ட நிம்மதியா வாழ்க்கை நடத்த நமக்கு உரிமை இல்லை. ராதா, என் மேல உனக்கு அன்பு இல்லை? அப்படி சொல்லாதீங்க. இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறாது. என் உடம்புல இருந்து உயிர் பிரிந்தால் என் உள்ளத்துல இருந்து நீங்க பிரியவே முடியாது. உங்க சந்தோஷத்துக்காக எதை விடாம நான் கடவுளை பிரார்த்தனை செய்துகிட்டே இருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது சேகர். ராதா, பிரியம் இருக்கு, ஆனா சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கா? இதை பாரு ராதா, நாம ரெண்டு பேரும் ஒண்ணும் எந்த சக்தியும் நம்ம பிரிக்கவே முடியாது. நான் கூட அப்படித்தான் நினைச்ச ஒரு காலத்துல. உள்ளத்துலதான் நமக்கு உறவே தவிர வாழ்க்கையில கிடையாது. நமக்குள்ள வித்தியாசம் ரொம்ப இருக்கு. இப்ப நான் ஜமீன்தார் இல்ல ராதா. நீங்க வாயால சொல்லலாம், ஆனா உங்க பழக்கம், வாழ்க்கை அமைப்பு இதெல்லாம் மாறாது. உங்களை சேர்ந்தவங்க உங்களை திருப்பி அழைச்சுக்கிட்டு போக முயற்சி செய்வாங்க, அது உங்களால தடுக்க முடியாது. உங்க உன்னத வாழ்வுக்கு நான் குறுக்க நிக்கிறேன். நீங்களே என்ன வெறுக்கும்படியான சூழ்நிலை ஏற்படும். இந்த உலகமே எனக்கு நீதானா? உன்னோடு வாழ்வதை தவிர வேற எதுக்குமே நான் ஆசைப்படல.
பேசி பேசி உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பல. என்ன மறந்துடுங்க. ஏண்டா ஏணி எங்க கொண்டு வந்த? டேய் நான் யார் தெரியுமா? ஜமீன்தார். ஏணிய எங்கேயும் கொண்டாரு ஏற்றம் அடுத்து போய் சாத்திரா. அதெல்லாம் முடியாது. கோர்ட்ல நீதான் ஜமீன்தாரன்னு தீர்ப்பாடு வரைக்கும் நான் ஒத்துக்க முடியாது. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லடா. பாக்கியம்மா வாக்கு மூலமும் அந்த படம், அந்த படத்தினுடைய முகம் என் முகம் ரெண்டு ஒன்னா இருக்கடா. அது ஒன்னே ப்ரூவ் பண்ணிடுறேன் நான் ஜமீன்தார்னு. எடுத்துட்டு போய் மாட்டேன். முடியாது, விட மாட்டேன். சதித்திட்டமா பொருள் எல்லாரும் சேர்ந்து அந்த துர்ராஜு இந்த போட்டோ முகத்தையே மாத்தி அவர் முகம் மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் ஜமீன்தார்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனாலதான் இதை பந்தோபஸ்து படுத்தணும். ஜமீன்தார் என்னைய கல்வியா என்ன புது விளையாட்டு? விளையாட்டா? நம்ம சமஸ்தான மகாராஜா வேலைக்காரன் கிட்ட குஸ்தி போடுறார். என்ன அவர் பெருமையை நிறைவேற்றாரு? வேலைக்காரன் சொன்னா கோபம் வராத? கோபமா? உன் முகத்தை பார்த்தா பயமா இல்ல தெரியுது. அப்படியே இருக்கிய மகன் நானே தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோங்கய்யா. இந்த ஜமீன் பரம்பரையில தப்பு செய்யறதுக்கு முதல் ஜமீன்தார் நான் தானா? இல்ல, உன்னை பார்க்கலும் பெரிய தப்பு செஞ்சவன் ஒப்பேன். ஏன்னா உன்னை பெத்தாம் பாரு. அதுக்கு என்ன பெத்தாரு? உன்னை பொறிச்சாரு. எதையாவது சொல்லிக்கிட்டு அழகிரி சுமார் பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பாக்கியம் அவளுக்கு லாட்டரி பிரைஸ் வந்திருக்கு 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம்? அந்த 3 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யலாம் பார். என்ன இருப்பு? சிரிக்காம வேற என்ன செய்வாங்க? இந்த பணத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? எங்க அம்மா பணம் எனக்கு சொந்தம் இல்லாம வேற யாருக்கு சொந்தாங்க? இந்த பாரு, இந்த பணம் பாக்கியம்மாளுக்கும் அவன் மகன் சேகர் இருக்கானே அவனுக்கும் சொந்தம். நீங்க எல்லாம் ஏதோ சரி திட்டம் போட்டு என் உரிமையை பறிக்க பாக்குறீங்க. உன் உரிமையை நாங்க பறிக்கிறோமா? ஏன்பா வளர்ற? இந்த பாரு, நீ இங்க ஜமீன்தாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இந்த பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பாக்கியம்மாளுக்கு மகன் நினைச்சுக்கிட்ட உனக்கு இந்த ஜமீனுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க ஜமீன் பதவியை இனிமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு வேணாம், நான் அழகிரியாவே இருக்கிறேன். ஆனா இனிமே சாதாரண அழகிரியா இல்ல, 3 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. இனிமே உங்க ஜமீன் எனக்கு வேணாம். ஜமீனா? அதனாலதான் ஜமீனே கூடாதுன்னு பல பெரியவங்க சொல்றாங்க. ராத்திரின்னு இல்லை, பகலன்னு இல்லை, தள சத்தம், மொழ சத்தம், கச்சேரி, டான்ஸ், உலகார பசங்க. இப்படி செய்ய கூடாதுறப்பா ஜமீன்ல. நான் வரேன்டாப்பா. என்ன ஜமீன்தாருன்னா குதிரை மேல ஏறணுமா? குதிரை மேல ஏறினா கேள்வி செத்து போடுவான் அப்படின்ற பிளான். உன் குதிரைக்கு ஒரு சலாம், உனக்கு ஒரு சலாம், எனக்கு வேணாம். ஏதோ மனுஷன் நல்ல இயற்கையான காத்துல தூங்குவான். ஐஸ் ரூம்ல போய் படுத்துக்கோ. கொல்றதுக்கு என்ன ஐஸ் ரூம்ல போன இல்லடா வைப்பான். என்ன உள்ள தள்ளி பார்த்த உங்களுக்கு அப்பா அனந்த கோடி நமஸ்காரம். ஜானி வேணாம். ஏதோ மனுஷன்னா அவன் தெரியப்பட்டதை சாப்பிடுவான். டாக்டர் சொன்னதான் சாப்பிடணுமா? ஜமீன்தார் அவர் வந்து உப்பு இல்ல, பப்பு இல்ல, அப்படி சமைக்க சொல்றது. அத கையில குழந்தையாவது சாப்பிட விடுறீங்களா? ஸ்கூல்ல எழுத்துருங்க. முள்ளுல குத்தி கத்தில அரு. அட கொலகார பயலுகிற ஆயின சொத்தை எவன்டா திம்பா? ஐயோ ஐயோ, எனக்கு வேணாண்டாப்பா. எங்க அம்மா என்ன போடாத ஒரு தோசை சுட்டு ஒரு மிளகா சட்னி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நிகர் இந்த ஜமீன் எந்த மூலை? உங்க ஜமீனே பழையபடி ஜமீனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க. இங்க இருக்கிற ஜமீன்தார் கத்தி பர்சனாலிட்டி கத்தி இல்ல, பதம் பாக்குற கத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். மழை பொழுல உங்க ஜமீன் வர்க்கத்துக்கு சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அப்பா ஒரு வழிய நல்லபடி முடிஞ்சது. முடிஞ்சு போச்சாருக்கு. இந்த தகவலை சொல்லி வேண்டாமா? நீ ஒண்ணு சொல்லி அனுப்பிக்கிறதாவது அவனை கையோட கூட்டு வந்துருவோம். வாங்க புறப்படும். சரி வாங்க. என்ன இதெல்லாம்? தாத்தா எல்லாரும் வீட்டை காலி செய்யறாங்களா?
ஏன் இப்படி திடீர்னு எங்களுக்கு இந்த வீடு குடுக்கல? தாத்தா எங்க? தான் எங்க இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு. தாத்தா எங்க இருக்கிறார் அதையாவது சொல்லக்கூடாதா? தாராளமா உங்களதான் இருக்கார். போய் பாரு. ரூபாய் 75,000 செக். இந்த கரித்து முடிச்சிட்டீங்க, இனிமே நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்க போறீங்க. நாளைக்கே ஆரம்பிச்சிருவோமே. பாப்பா நமஸ்காரம் ஜமீன்தார். தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியே போறீங்களா புரோக்கரையே? தாராளமா நான் வெளியே நின்று இருக்கேன். ஏன் தாத்தா இந்த வீட்டை வித்துட்டீங்களா? என்ன செய்யறது, தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்துல இருந்த வீடு இது. இன்னைக்கு எங்களை விட்டு பிரியுது. விக்கிறதுக்கு காரணம் குடும்பமும் வீடும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற இப்பதான் எனக்கு தெரியும். சேகர் ராதா விட இந்த வீடு எங்களுக்கு பெருசா என்ன? அவளால இனிமே எங்க இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டு. தாத்தா ராதா எங்க? நான் ராதாவை பார்க்கணும். அவளுக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்லப்பா. தாத்தா என் வாழ்க்கையே பாதிக்கிற விஷயம் இது. நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் ராதாவை பார்க்கவே முடியறதில்லை. இப்போ நீங்களும் இந்த வீட்டை விட்டே போக போறீங்க. இப்போவாவது நான் ஒரு தடவை ராதாவை பார்க்க கூடாதா? அவ்வளவு வேதனை உன் மனசுல இருக்காப்பா. நான் எவ்வளவு நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது தாத்தா? இப்ப வாழ்க்கையே பழகிட்டதாக நினைப்பேன். ஆனா காலம் மாற மாற உன் நினைப்பு மாறும். இல்ல தாத்தா, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா அது அப்படி இல்லை. இந்த வேதனை எப்பவும் என்னை விட்டு போகாது. தாத்தா நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் ராதாவை பார்க்க அனுமதி கொடுங்க. அவளே என்னை வெறுத்து அனுப்பட்டும், பரவாயில்ல. அப்புறம் நான் உங்க யாரையுமே தொந்தரவு செய்ய மாட்டேன். சேகர் இப்ப சொன்ன வார்த்தையை நீ மீற மாட்டேன். மாட்டேன் தாத்தா. தாத்தா மாடியில தான் இருக்கேன். ஆனா நான் அனுப்பினேன்னு மட்டும் சொல்லக்கூடாதுப்பா. தாத்தா என்ன ஜமீன்தார் வாழ் போயிட்டா போல் இருக்கு. செக்க வாங்கிட்டு வீட்டு பத்திரம் சாசனம் எதுவுமே என்னண்டு ஒப்பு வைக்கலையே. நான் கொண்டு தரேன். சடனா வாங்க, சடனா வாங்க. கடைசி தடவையா கேட்கிறேன், நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. உங்க பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. இந்த பெண்களே இப்படித்தான். ஓ, உங்களுக்கு பல பெண்களோட பழக்கம் உண்டா? நீ ஒருத்தி போதாது. ஆமா, எந்த ஊருக்கு போற மாதிரி மூட்டை கட்டுறீங்க? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போறேன். எனக்கு எங்க நிம்மதி கிடைக்குது அங்க போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்னை அப்படியே அடிச்சு கொருடலாமான்னு தோணுது. என்னது? ஆமா, பெண்களுக்கு வாயால சொன்னா புரியாது, அடி உத கொடுத்தா தான் அவங்களுக்கு உரைக்கும்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவா. அப்படி வாயை பத்திக்கிட்டு அடி வாங்கறதுக்கு நான் உங்க பாட்டி இல்ல. அது ஏன் நல்ல காலம்? நீ மட்டும் அப்படி இருந்தா இருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்க முடியுமா? போதும், இனிமே என்கிட்ட காதலிக்கிறது பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? உங்ககிட்ட பேசாம வேற யாருகிட்ட பேசுறது? ஏன் சரளா கிட்ட பேசுங்க. நல்லா இருக்குது கதை. அவளைய நான் கல்யாணம் செய்துக்க போறேன். இந்தாங்க, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்ல புரிஞ்சுக்க முயற்சியாவது செய்யுங்க. நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிறது ஒரு காலம் நடக்காத காரியம். பொண்ணோடு ஒண்ணு ஒட்டாத ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தம் செய்துக்கிறது முட்டாள்தனம். அதான் நீ கல்யாணம் செய்துக்க போது என்ன, என் கூட சேர்ந்தவங்களே இல்ல. பேசி பிரயோஜனமா தயவு செய்து போயிடுங்க. போயிடுறதா? என்ன மாத்திரம் தனியா போக சொல்றியா? என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் அப்பவே சொன்னேனே. ஐயோ, நான் கவலைப்படுறது உன்னை பத்தி இல்ல ராதா, என்ன பத்தி? என் காதல பத்தி. என்ன? என்ன பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நல்லவேளை முன்கூட்டியே சொல்லிட்டீங்களே. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி அப்புறம் அல்வாவா சாப்பிட்டு 60 வயசு. அப்ப என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் இறந்தாலும் உன் மனசு இறங்காது. என்ன பயமுறுத்துறீங்களா? தயவு செய்து தொந்தரவு கொடுக்காத போயிட்டு வாங்க. பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன் சேகர். இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நீங்க தான். நான் செய்ததெல்லாம் தப்பு, சொன்னதெல்லாம் தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க சேகர். நீங்க உயிர் வாழ, நான் உங்களையே கல்யாணம் செய்துக்கிறேன். என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னீங்க மாராட்டி? ஆமா, டபார்னு சத்தம் கேட்டது, பொத்துன்னு சேர்ந்து விழுந்துட்டீங்க. ஓ, அதுவா? எலக்ட்ரிக் பல்பு கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓஹோ, உங்க உடம்பு கொண்ணு இல்லையா? என் உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறேன். அப்போ என்னை ஏமாத்துனீங்க. நோ, ராதா, நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாதுன்னு நான் சொன்னதை நீ நம்பல இல்ல, அதுக்காகத்தான். ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி கவலைப்படுவேன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க. ராதா, என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சுலபத்தை நழுவிட முடியுமா? எங்க நீங்க உயிரை விட்டுட்டு போறீங்களோன்னு சொன்னேன், இப்பதான் நீங்க சரியா இருக்கீங்களே.
விளையாட்டு கூட அப்படி சொல்ல மாட்டீங்களே. பிராமிசா, சேகர் இதோ நானே வந்துட்டேன். சேகர் உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு, நம்ம இஷ்டப்பிரகாரம் அந்த அழகிரி பையன் ஜமீனை விட்டு ஓடி போயிட்டான். ஏன்? அவனுக்கு ஏதோ லாட்டரியில் பணம் வந்துருச்சான், அதனால போயிட்டான். சரி சரி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, வா. எங்கே? ஜமீனுக்கா? வர முடியாது. வர முடியாதா? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? இது பைத்தியகாரத்தனம் இல்லை, இனிமே எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்றேன். என்னப்பா நீ, நான் சொல்றது உனக்கு புலப்படல. அந்த அழகிரி பையன் இருக்கான் பாரு, மறுபடியும் சலூனுக்கே போயிட்டான். அதனால நீ கட்டாயம் ஜமீனுக்கு வந்த தீரணும். அழகிரி மறுபடியும் சலூனுக்கு போகலாம், ஆனா நான் திரும்ப ஜமீனுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் ஒரு மோட்டார் ரிப்பேர் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறேன், பக்கத்திலே பெட்ரோல் பங்க். ஒரு நாளைக்கு 25 ரூபாயாவது கிடைக்காம போகாது. நானும் ராதாவும் எங்க வாழ்க்கையை நிம்மதியா கழிப்போம். ஐயோ ஐயோ, நான் கட்டின கோட்டையெல்லாம் அடிச்சு போச்சு. மாப்பிள்ள ஒரே காலை மாறி விட்டுட்டாரு. என் கத்தி என்ன? என் பொண்ணு கத்தி என்ன? தவள மாதிரி கத்துறேன். வீட்டை வாங்கிட்டு முத முறை உள்ள காலை வச்சிருக்கிறேன். லாபம் இப்படி கத்துறீ ஐயா? இப்ப என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன ஆகணும்ங்கற? ஒன்னா ரெண்டா? சொல்லி சொல்லியா 10 லட்சம் ரூபாய் எதிர்ச்சாமி கையால நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப மாப்பிள்ள கையில் இருக்கா? என்ன 10 லட்சம் ரூபாய் எதிர்ச்சாமினா? ஏ, உங்களுக்கு தெரியாதா? எனக்கே தெரியுமே. கடவுள் சத்தமா எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் ஏன் கடவுளை இருக்கிறீங்க? சத்தியமா உன் நெஞ்சில் கைய வச்சுட்டு சொல்லு, நீ சொல்ல சொல்லியா 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தியாதி. நீங்க இவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் எதிர்ஜாமீன் வாங்கினது உண்மைதானே? உனக்காகத்தானே நான் வாங்கினேன். நீ தான் இங்க திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி காலை வாரி விட்டு என்ன என்ன பண்ண சொல்ற? இப்ப அந்த பணம் எல்லாம் வாங்க. பணம் எங்க இருக்கும்? பணம் சும்மாவா இருக்கும்? காத்து பட்டா கரைஞ்சாபி. எதுக்கு செலவு பண்ண? ஜமீனுக்காக செலவு பண்ண, ஃபேக்டரிக்காக செலவு பண்ண, எத்தனையோ விஷயத்துக்காக செலவு பண்ண, தீர்ந்து போச்சு அவ்வளவுதான். இப்ப உங்க கையில பணம் இல்ல. பணம் இருந்தா இந்த ஆளை நான் ஏன் உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நீ பாருப்பா, என்ன இருந்தாலும் என்னடா இவன் வயசுக்கு பெரியவனாச்சே, இவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்கப்படாதுன்னு உனக்கு தெரிஞ்சதா? ஐ அம் வெரி வெரி சாரி. அதெல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா. இப்ப சந்தனபுரம் ஜமீன் எனக்கு தானே சொந்தம். ஆமா, அது சம்பந்தப்பட்ட சகல உரிமைகளும் என்னுடைய தானே? ஆமா, சந்தேகம் இல்லாம. ஏன் இப்படி கேட்டேன்? கேட்டேன் மிஸ்டர் பன்னீர்செல்வம், எங்க சித்தப்பாவை மன்னிச்சிருங்க. அது எப்படின்னு முடியும்? எனக்கு பணமும் போச்சு, ஜமீன்தார் மாப்பிளைய மருந்தும் போச்சு. ஒண்ணும் போகல சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இனிமே நீங்க தான் ஜமீன்தார். என்ன சொல்றீங்க? இனிமே நீங்க தான் சந்திரபுரம் ஜமீன்தார்னு சொன்னேன். எனக்கா எதிர் ஜாமீனா கொடுத்தீங்களே 10 லட்சம் ரூபாய் எங்க சித்தப்பா கையில, இந்த ஜமீனே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமே சந்திரபுரம் உங்க சொத்து. நீங்க ஒரு ஜமீன்தார மாப்பிளைய அடைய நினைச்சீங்க, இப்ப நீங்களே ஒரு ஜமீன்தார் ஆயிட்டீங்க. ஜமீன்தார்? ஜமீன்தார் தானே? சந்திரபுரம் ஜமீன்தார். ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு மாப்பிள்ள? சந்தேகம் இல்லாமல் நம்ம மோகன் தான். அவனுக்கு தான் இந்த ஜமீன் படாடவம் எல்லாம் பிடிக்கும். உங்க சரணாவுக்கு ஏத்த மாப்பிள்ளை. எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. தொப்பியே கண்டிட்டு யோசனை பண்ணும். புலப்பட்டு சும்மா சும்மா இல்லையா? நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு? டேய் மோகன், நீ என்ன சொல்ற? இதே நீ தான் முடிவு பண்ணிட்டேப்பா. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பெரிய உபத்திரம் போச்சு. இவாள் குடிச்சு எல்லாம் காலி பண்ண மாட்டேன் சந்தீஷ் சொல்லிட்டேன். காலி பண்ண மாட்டாங்க. உடனே போலீஸுக்கு சொல்லி அனுப்பிச்சு சாமான் தத்துக்கு வெளியே. என் குடுக்கக்குள்ள எவன் நுழையறான்னு பாத்துறேன். தாத்தா, எங்களை எல்லாம் இப்படி கைவிட்டுட்டீங்களே. தாத்தா, இந்த வீட்டை விற்க வேண்டாம், செக் திருப்பி கொடுத்துருங்க. விற்க வேண்டாம், என்ன சொன்னேன் போங்க. வீட்டை வித்து அதை வாங்கி ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி ரீஸ்டர் ஆக போறது மூட்டை முடிச்செல்லாம் நகர வேண்டியதான். தாத்தா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சித்தப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த இடத்தை அந்த ஏழை ஜனங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. என்னப்பா நீ சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. விட்டு கொடுக்கறதுக்காக நாங்க இப்பொழுது வர சிரமப்பட்டோம். இந்த வீடு எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு மொத்தமா என்ன செலவாச்சு? என் கமிஷன் எல்லாம் சேர்த்து 2,97,333 ரூபாய் சொச்சம் வருது. சொச்சம் இல்லையா? சொச்சம் மொத்தமா 3 லட்சம்னு சொல்லியா? 5 லட்சம் ரூபாய் தான் ஆகட்டுமே, சும்மா பணம் உடனே உயிரை விடுறீங்களே. ஏன் உங்க ஃபேக்டரியை வேற இடத்துக்கு மாத்திக்கிட்டா? என் ஃபேக்டரி என்ன வெத்தல பாக்கறேன்னு நினைச்சிட்டு சொல்றியா நீ? ஆளை பாரு. சரி ஐயா, உனக்கு ஏன் வருத்தம் வருமானே? நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடும். இந்த இடத்தை விட்டு கொடுத்தோம். சரி தானே சித்தப்பா? என்னது அவசரப்பட்டு திருப்பி கொடுத்துறேன்னு அலட்சியம் ஒரு வார்த்தை சொல்லிட்டே? சும்மாறியா, நீ என்ன பறக்கிற? என்ன தார வார்த்தை தர்மமாக கொடுத்துட்டோம். வர வேண்டியதெல்லாம் வந்துதானே தீரணும், அப்புறமில்ல பேச்சு. சித்தப்பா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா உங்ககிட்ட? சொல்லு பாரு.
உழைப்பிலேயே காலத்தையெல்லாம் செலவழிக்கிற உங்க கிட்ட 3 லட்சம் ரூபாய் வருன்னு வாய் குசாம கேக்குறீங்களே, இது நியாயமா? சேகர், நீ அவர் ஒண்ணும் சொல்லாத. பணத்திலேயே வளர்ந்து பணத்திலேயே ஊறி இருக்கிற செல்வச்சியமானவர். மற்றவங்க வருத்தம் அவருக்கு தெரிய நியாயமே இல்லப்பா. பரவாயில்லையா? பரவாயில்ல. யோ, நான் செலவு பண்ண பணத்தை தரையா கேட்கறேன், அதிகமா கொடுன்னா நான் கேட்கறேன். எனக்கு சேர பண்ண 3 லட்சம் ரூபாய் செலவு நாள் சும்மா சொல்ற நினைக்கிறீங்களா? ஒரே செக்கல 3 லட்சம் தரோம். வேதாசலம் சார், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நீங்க இந்த வீட்டை விட்டுட்டு போறதாங்க. தயவு செஞ்சு நீங்க போக கூடாது. நீங்க இருக்கிறது இந்த பேட்டையில எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு, மகிழ்ச்சி. நீங்க நாளும் தெரிஞ்சவங்க, தயவு செஞ்சு இங்க இருக்கணும். ஏதோ எனக்கு எதிர்பாராத நிலவில லாட்டரி சீட்ல இவ்வளவு ரூபாய் வந்துச்சு, அது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் நான் கொடுக்கறேன். வேற ஒண்ணு, பெருந்தன்மையை நான் என்னன்னு சொல்ல போறேன். ஆனா செல்லாய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன், அவளுக்கு இதுல பங்குண்டப்பா. செல்லாய மனசுல இருக்கிறதா நான் பிராட்காஸ்ட் பண்றேன். ரெண்டு பேர் எண்ணம் ஒரே எண்ணம் தான், பணத்துக்கு மேல பணத்தை சேர்த்துக்கிட்டு ஒருவேளை கூட சாப்பிட முடியாம வைத்த வழியோட உருடுறாங்களே, இவங்களுக்கு தான் இந்த பிரிண்ட் அடிச்ச நோட்டு பெருசு, எங்களுக்கு அல்ல. சித்தப்பா, இப்ப புரியுதா உயர்ந்த உள்ள எதுன்னு? சலூன்ல வளர்ந்த ஒரு அழகிரிக்கு இருக்கிற பண்பு ஜமீன்ல வளர்ந்த உங்களுக்கு இல்லையே. அழகிரி, பணத்துக்கு மதிப்பு இல்ல, பண்புக்குத்தான் மதிப்புங்கிறது எவ்வளவு சுலபமானு எடுத்து காட்டிட்டப்பா. என்ன முழிச்சு பாக்குறீங்க? வாயாலே புருடா விடுறவன் பாத்தீங்களா? என்ன உங்க மாதிரி லாட்டில இருந்து வர்ற செக் அப்படியே உங்க கையில கொடுக்கறேன், வாங்கிக்க. அழகிரி, உன்னுடைய பெரிய மனுஷத்தன்மையை நீ வெளிப்பட காட்டிட்ட. சுகபோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜமீனையே உதறி தள்ளிட்டான் சேகர். அழகிரியோ, தனக்கிருந்த உரிமையும் விட்டு கொடுத்ததும் அல்லாமல் வந்த பணத்தையும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்திருந்தும் நான் திருந்தாது போனால், நான் ஒரு மனுஷனே அல்ல. பணத்தாசை என்னை வாட்டியதால் பிறருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் அனாவசியமான, அதனால் கடைசியில் எனக்கு கிடைச்சது என்ன? வீண் மனக்கவலையும் எனக்கு இருக்கும் வைத்தவரையும் தான் மிச்சம். போதுமடா இந்த வாழ்க்கை. மிஸ்டர் வேதாசலம், பண செருக்கினால் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பலவாறு நான் கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய ரகசியத்தையும் எனக்கு அவசியம் சொல்லிட்டேன். ரொம்ப வேண்டும். ஐயோ, நீங்க எங்களை பத்தி சொல்றது அன்னைக்கே நாங்க மறந்துட்டோம். எங்க கிட்ட இருந்து எந்த உதவி கேட்டாலும் அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் சார். நாம் வாங்கின அத்தனை வீட்டையும் அங்க குடியிருக்கிறவங்களுக்கே சாத்திரமா எழுதி வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் சௌகரியமா இருக்கீங்க. நீங்க ஏழைகளுக்காக செய்த உதவி யாரும் மறக்க முடியாது. இந்தாங்க, இந்த வீட்டுக்காக நீங்க கொடுத்த 75,000 ரூபாய் செக் வாங்கிக்கோங்க. என்னுடைய பண சருக்கால உங்களுடைய அருமை பெருமை நான் தெரியாம இருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய நன்கொடையாக உங்க கல்யாணத்துக்காக இந்த செக்கை நான் திருப்பி கொடுத்தேன். நீங்க சௌக்கியமா? ரொம்ப நன்றி சித்தப்பா. நீங்க மனமோந்து கொடுத்த இந்த பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும். எங்க கல்யாண பரிசா இந்த பணத்தை அந்த ஏழை ஜனங்களுக்கே கொடுத்துறேன்.